அரைசனியின் பற்கடியனீனுடைய பனே ஆவியோடு ஆக்கை புரை உரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை வரா மன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேதநெறி தழைத்து ஓங்கை மிகு செய்வத்துறை விளங்க பூதப்பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திரு தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வல திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தா நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் துளையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லிக்கங்குள் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். தூக்கு சீ திருத்தொண்ட தொகை விரிவாக்கினான் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றை வாழ் சேக்கிழாரடி சென்னி இருத்துவாம். எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய நம்முடைய கமலவிநாயகர் சச்சங்கம் நடத்துகின்ற திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியார்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் மூர்த்தி நாயனாருடைய அருள் வரலாற்றிலே 28வது பாடல் வரை சிந்தித்து நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்று நாம் சிந்திக்கிருக்கின்றோம். அதாவது மூர்த்தி நாயனார் செய்கின்ற பணிக்கு இடையூறாக அந்த கருநாடகம் என்று சொல்லக்கூடிய நாட்டிலிருந்து வந்த மன்னன் பலவாறு இடையூறு செய்த நிலையில் அவனுடைய உயிர் துறக்க வேண்டும் என்ற நிலையில் இறைவன் அந்த கருணையை கூட்டிவித்த நிலையில் மன்னன் இறந்து போகிறான். அந்த வகையிலே தாலும் செயல் இன்று ஒரு மன்னவன் தாங்க வேண்டும் கூழும் குடியும் முதலாயின கொள்கைத்தேனும் சூழும் படை மன்னவன் தாழ் இணை காவலன்றி வாழும் தகைத்து அன்று இந்த வையகம் என்று அமைச்சர் பெருமக்கள் ஒன்று கூடி சொல்லுகிறார்கள். எனவே நம்முடைய அரச மரபு என்று காணும் பொழுது மன்னன் இறந்துவிட்டால் அடுத்த உடனே மன்னன் முடிசூட்டி கொள்ள வேண்டும் என்பது மரபு. இது நமக்கு இரண்டு இடங்களில் இன்றைய காலங்களிலும் நாம் பார்க்கலாம். ஒன்று நமக்கு தெரிந்த வகையில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஒருவாறு அவங்க உயிர் நீத்த நிலையில் அடுத்த பிரதமர் யார் என்கின்ற ஆலோசனை கூட்டம் அப்பொழுதே நடந்து அவர் தான் பிரதமராக போகிறார் என்று ஒரு பக்கம் அவருக்கான இறுதிச் சடங்குகள் ஒரு பக்கம் நடக்கும், அடுத்து யார் பிரதமர் ஆவது என்று அந்த காங்கிரஸ் கமிட்டியானது ஆலோசனை செய்து இவரை பிரதமராக ஆக்குகிறோம் என்று அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். இது அரசுக்குரிய ஒரு மரபு. இது அரசு என்பது தலைமை பொறுப்பு ஏற்பவன் இல்லாமல் இருக்கக்கூடாது. இதுதான் அரசாங்கத்தினுடைய அமைப்பு. ஏன்னா நம்முடைய இந்திய அரசு என்பது பிரதம மந்திரி தான் முதன்மைக்குரியவர். ஜனாதிபதி அவர்கள் ஒப்புதல் கொடுப்பார், அனைத்தையும் நடைமுறைப்படுத்துகின்ற ஆற்றல் பிரதமருக்கு தான் உண்டு. எனவே பிரதமர் இல்லாத ஒரு நிலை இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடாது. இது அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கிற இடம். இதே தான் அரசன் இறந்து போனான் என்று சொன்னால் உடனே அடுத்த அரசன் முடிசூட்டி கொள்ள வேண்டுமே அன்றி அது மன்னன் இல்லை. எனவே ஒரு இடைவெளி கொடுத்து நாங்கள் இன்னும் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் மன்னனை தேர்வு செய்யாதிருக்கிறோம் என்பது மரபு அல்ல. அடுத்த மன்னன் முடிசூட்டிய பிறகுதான் அந்த மன்னனுக்கான இறுதிச் சடங்கே நடைபெறும். இது ஒரு மரபு. இப்போ நமக்கு இது அரசியல் அமைப்பில் பார்க்குறோம். அருள் சார்ந்த நிலையிலும் திருமடங்களுக்கு கூடிய சன்னிதானங்கள் திருவடிப்பேறு அடைவார்கள் என்று சொன்னால்
அடுத்த பட்டத்துக்குரியவர்கள் அந்த இடத்துல நின்று அவங்க தான் அதை செய்யணும். நமக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும், 23வது குருமுகா சன்னிதானம் திருவடி பரிபூரணம் அடைந்த நிலையில் அவருக்கு அடுத்த சடங்கு யார் செய்வது என்கிற ஒரு கேள்வி இருந்தது. உடனே ஒருவரை, அந்த துறவிகள் இருக்கக்கூடிய தம்பிரானில் ஒருவரை, அவரை பட்டம் சூட்டி அவர் தான் அந்த சடங்கு செய்யணும். அப்போ தந்தைக்கு எப்படி மகன் அந்த சடங்கை செய்ய வேண்டுமோ அதுபோல் ஞானாசிரியனுக்கு அவனுடைய மாணாக்கன், முதன்மை மாணாக்கன் தான் அந்த வழிபாட்டை செய்யணும். எனவே மகனுக்கு எப்படி உரிமை உண்டோ அந்த உரிமை என்பதனால் குருமகா சன்னிதானத்துக்கு தம்பிரானில் அடுத்து யார் குருமகா சன்னிதானம் ஆகிறார்களோ அவர்கள் தான் அந்த சடங்குகளை செய்ய வேண்டும் என்பது இன்று வரை பின்பற்றி வருகின்ற ஒரு மரபு. நீங்கள் கடந்த 2 நாளைக்கு முன்ன கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், தருமபுர ஆதீனம் 26வது பட்டத்தில் இருந்தவர் பரிபூரணம் அடைந்த நிலையில் அவருக்கு அடுத்திருக்க, ஏன்னா அவர் இளைய பட்டத்தையும் முன்பே அறிவித்து விட்டதுனால சட்டச்சிக்கல் இல்லை, இல்லைன்னா அது யார் அடுத்து என்பதை ஆலோசனை பண்ணி அங்கே இருக்கிற துறவிகள்லாம் ஒன்று கூடி இவரை நாங்கள் தேர்வு செய்கிறோம் என்று ஒரு எல்லாம் அரசு சட்டப்பூர்வமாக எப்படி செய்யப்படுகிறதோ அதுபோல் சில சடங்கு முறைகள் இருக்கின்றன, அவற்றை செய்து தான் அதை செய்தாக வேண்டும். எனவே ஒரு நாடு என்று சொன்னால் தலைவன் இல்லாது இருக்கக்கூடாது என்பது அரசியல் அமைப்பு சட்டம். அது மாதிரி அன்று அரசர்கள் இருந்த காலத்திலும் அதுதான் இருந்தது. அதனால் அமைச்சர் பெருமக்கள் ஒன்று கூடி சொன்னார்கள், எனவே தலைவன் இல்லாத நாடு உரிய சிறப்பை பெறாது என்பதனால் ஒரு நொடியும் தாமதம் இல்லாது நாம் அடுத்த மன்னனை தேர்வு செய்தாக வேண்டும். அதுதான் அந்த கடைசியில் முடிக்கிறார். அதாவது மன்னவன் தோல் இணை காவலன்றி வாழும் தகைத்தன்று இந்த வையகம். எனவே இந்த உலகம் மன்னனுடைய காவல் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தார்கள். சரி, எப்படி அடுத்த மன்னனை தேர்வு செய்வது? காரணம், இந்த மன்னனுக்கு வாரிசு இல்லை. எனவே அந்த வாரிசு இல்லாத நிலையில் எப்படி மன்னனை தேர்வு செய்வது என்பது அமைச்சர் பெருமக்கள் இருக்கக்கூடிய சிக்கல். அதை எப்படி தீர்க்கிறார்கள் என்பதை 29வது பாடலில் நமக்கு சொல்லுகிறார். பன்முறை உயிர்கள் எல்லாம் பாலித்து ஞாலம் காப்பான் தன்னிடும் குடைக்கீழ் தத்தம் நெறிகளில் சரித்து வாழும் மன்னன் மன்னரை இன்றி வைகும் மண்ணுலகு என்னும் காலை இன் உயிர் இன்றி வாழும் யாக்கையை ஒக்கும் என்பார். அதாவது தலைவன் இல்லாத நாடு இறந்து போன பிணத்துக்கு ஒப்பானது என்பது அமைச்சர்களுடைய கருத்து. அது சொல்றார், பன்முறை உயிர்கள் எல்லாம், பல முறையிலும் எல்லா உயிர்களையும் பாலித்து அப்படின்னா பாதுகாத்து, அதான் அன்னம் பாலிக்கும் கொடுக்கும் என்று ஒரு பொருள் இருக்கிறது. அன்னம் பாலிக்கும், அதுபோல் அது அன்னம் பாலிக்கும் என்றால் முத்தியை கொடுக்கின்ற தில்லை சிற்றம்பலம் என்று பொருள். இன்னும் பாலிக்குமோ இப்பிறவி, இந்த பிறவி மீண்டும் எனக்கு இறைவன் கொடுப்பானா? அங்கே பாலித்தல் என்பது கொடுத்தல் என்ற பொருளில், இங்கே பாலித்து என்பது பாதுகாத்தல் என்கிற பொருளில். எனவே பன்முறை உயிர்கள் எல்லாம் பாலித்து ஞாலம் காப்பான், எனவே பலமுறை எல்லா உயிர்களையும் காத்து உலகத்தை காப்பதற்காக தனது குடைக்கீழ், எனவே தன் நெடும் குடைக்கீழ் தத்தம் நெறிகளில் சரித்து வாழும் மன்னரையின்றி வைகும் மண்ணுலகு எங்கன், இந்த மண்ணுலகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகமானது தன்னுடைய வெண்கொற்ற குடையின் கீழ் இருந்து அவருடைய நெறிகளுக்கு ஏற்ப, தத்தம் நெறிகளுக்கு ஏற்ப ஒழுகி வாழுகின்ற இந்த குடிகள், மன்னன் இல்லாமல் இருக்கிற இந்த மண்ணுலகம் என்று நினைத்து பார்க்கும்போது அது எதுபோல் இருக்கிறது என்று சொன்னால், இனிய உயிர் இல்லாது, அதான் இன்னுயிர் இன்றி வாழும் யாக்கை ஒக்கும். எனவே இனிய உயிர் இல்லாமல் வாழுகின்ற உடலை ஒத்திருக்கும் என்பது அமைச்சர்களுடைய கருத்து. எனவே இப்போ அவங்க ஆலோசனை செய்யும் பொழுது நாம் இனியும் தாமதம் இல்லாது ஒரு இந்த புவியை தாங்குவதற்கு பாதுகாப்பதற்கு ஒரு மன்னன் வேண்டும். அதை எப்படி தேர்வு செய்ய, வாரிசுகள் இருந்திருந்தால் அவருக்கு நேர் மரபு யார் என்று ஆராய்ந்து பார்த்து அவரை தேர்வு செய்யலாம். நமக்கு களரிற்றறிவார் புராணம் இதே போல் ஒரு சிக்கல் வருகிற இடம். அங்கே பார்த்திங்கன்னா இருங்கால் புரை என்கிற சேர மன்னன்
தானே விரும்பி துறவு மேற்கொள்கிறார். அவர் துறவுக்கு செல்பவர், அரசை துறந்து செல்லுகிறார். இனி இவர் மன்னர் என்று அறிவிக்காமலே புறப்படுகிறார். அப்போ அமைச்சர்களுக்கு என்ன சட்ட சிக்கல் ஏற்படுகிறது, யாரை தேர்வு செய்வது என்று ஆராய்கின்ற பொழுது அவருடைய உடன் பிறந்தவர்கள், அவருடைய மக்கள், இப்படி எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து இந்த இதில் யார் நமக்கு சரியானவராக இருப்பார் என்று ஆய்ந்து கடைசியில் அஞ்சைக்களத்தில் தொண்டு செய்து வருகின்ற பெருமா கோதையார் என்று சொல்லக்கூடிய அவர்தான் இந்த புவியை தாங்குவதற்கு பொருத்தமானவர் என்று அமைச்சர்கள் முடிவு செய்து பணி செய்திருக்கின்ற அவரை போய் நீங்கள் இந்த மண்ணை பாதுகாக்கும் பொருட்டாக மன்னர் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார்கள் அமைச்சர்கள். அப்போ தான் அவர் போய் என்னப்பா அது, நான் நிம்மதியாக தொண்டு செய்துட்டுருக்கிறேன், எங்கிட்ட வந்து இவங்க ஆட்சி பொறுப்பை தரன்னு வந்து சொல்கிறாங்க, இது நமக்கு ஆகாது. இப்போ ஆகாதுன்னு அவரே சொல்லியிருக்கலாம். அப்படி சொன்னால் என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு வகையான முனைப்பு ஆகிடும். இறைவன் திருவுள்ளம் எது என்று தெரியாமல் நான் எனக்கு வேண்டாமையா, நான் ஆட்சி பொறுப்பெலாம் ஏற்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டால் இறைவன் திருவுள்ளத்துக்கு மாறானதாக அமைந்துவிடும். அதனால் என்ன நினைக்கிறாரு, இப்படி வந்து சொல்லிட்டாங்க, இருங்க நான் போய் பெருமான்கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட போய் கேட்கிறார். என்னன்னு கேட்கிறாரு, இன்பம் பெருக்கும் திரு தொண்டுக்கு இடையூறாக இவர் மொழிந்தார். சாமி நிம்மதியாக உழவாரம் செய்துட்டு பூக்கட்டி போட்டுட்டு நான் நிம்மதியாக தொண்டு செய்துட்டுருக்கிறேன், இந்த இன்பம் பெருக்குகின்ற பணிக்கு இடையூறாக மன்னன் என்கிற பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று அமைச்சர்களாம் வந்து சொல்கிறாங்க, நான் என்ன சாமி பண்ணட்டும் அப்படின்னு பெருமான்கிட்ட போய் கேட்கிறார். அப்போ தான் பெருமான், ஒன்றும் அஞ்ச வேண்டாம், முடி பொறுப்பை ஏற்றுக்கொள், எந்த உயிரும் பேசுகின்ற மொழி உனக்கு தெரிகின்ற ஆற்றலை தருகிறேன்னு சொன்னார். கழறின அறிகின்ற அறிவு தருவதனால் இறைவன் அந்த அறிவை அவருக்கு தந்ததனால கழறிற்றறிவார் என்கிற திருநாமம் பெற்ற, அது வரைக்கும் அவர் பெருமா கோதையார் தான். அப்போ கழறின அறிகின்ற அறிவு, எது ஒரு பறவை பேசுவது அவருக்கு தெரியும், ஒரு எலி பேசுவது அவருக்கு தெரியும், அது என்ன பேசுகிறது என்று அவருக்கு அறிந்திருக்கிறார். எனவே கழறின அறிகின்ற அறிவு பெற்றதனால் அவருக்கு கழறிற்று அறிவார் என்ற திருநாமம் பெறுகிறார். எனவே சேக்கிழார் பெருந்தகை இந்த பெரிய புராணத்தில் அரசன் இல்லாத பொழுது யாரை அடுத்து அரசன் ஆக்குவது என்கிற ஆலோசனை நடைபெறுகின்ற பொழுது இரண்டு வாய்ப்பு, அவருடைய மரபு வழி வந்தவரை மன்னராக்கலாம், அல்லது இன்னொரு வழி என்ன, அதைத்தான் இப்போ செய்ய போகிறாங்க. மூர்த்தி நாயனார் புராணத்தில் இன்னொரு மாற்று வழியை சொல்லப்போகிறார்கள், பாருங்கள். இவ்வகை பலவும் எண்ணி இங்கு இனி அரசரில்லை, இங்கு இனி அரசரில்லை செய்வகை இதுவே என்று தெளிபவர், செய்வகை இதுவே என்று தெளிபவர் சிறப்பின் மிக்க மைவரை அணைய வேழம் கண் கட்டிவிட்டால் மற்றை கைவரை கை கொண்டார் மண் காவல் கை கொள்வார் என்று. அவங்க என்ன ஆலோசனை செய்தாங்க, இப்போ நமக்கு முன் இந்த சூழலில் இதுபோன்ற சூழல் பாண்டி நாட்டுக்கு முன்பு இதுபோல் ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதா, ஏற்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சான்றுகளை வைத்து கொண்டு அவங்க அமைச்சர்கள் தெளிந்த முடிவுக்கு வந்தாங்க. சொல்கிறார், இவ்வகை பலவும் எண்ணி, எவ்வகை பலவும் எண்ணி, முன்னை பாட்டில் சொன்ன மாதிரி மன்னன் இல்லாத நாடு உயிர் பிரிந்து நிற்கின்ற யாக்கையை ஒக்கும் என்று எண்ணிய பலவும் எண்ணி, அதுபோல் பலவாறு நினைந்து இங்கு இனி அரசர் இல்லை நம்முடைய பாண்டி நாடு. ஏன்னா நீங்கள் பழைய கால வரலாற்றை படுத்தினா தெரியுங்க, ஒரு மன்னன் அந்த ஆட்சி பீடத்தில் இல்லைன்னா சுற்றி இருக்கக்கூடிய பகை அரசர்கள் இதுதான் சந்தர்ப்பம் என்று கருதி நாட்டை கைப்பற்றுவதில் தான் பெரும் முனைப்பு இருக்கும். இது நீங்கள் எந்த நாட்டு வரலாற்றை எடுத்து படித்தாலும் நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக சேர சோழ பாண்டியர் வரலாற்றில் ஒவ்வொரு காலத்தில் ஒருவர் மிக்கிருப்பார். ஒரு காலத்தில் சோழர் மிகுந்திருப்பாங்க, ஒரு காலத்தில் பாண்டியர் செல்வாக்கு பெறுவாங்க, அப்புறம் ஒரு காலத்தில் சேரர் பெறுவார்கள். இப்படி மாறி மாறி இருக்கும், சில காலங்களில் நட்பாகவும் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் அதையும் மறந்துடக்கூடாது. நட்பாக எப்பங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, சுந்தரமூர்த்தி சாமிகள் காலத்தில் மூவேந்தர்களும் நட்பாக இருந்தார்கள்.
அது சேக்கிழார் பெருமான் நமக்கு களரிற்றறிவார் புராணத்தில் அது பதிவு செய்து தருகிறார். அவங்க மதுரைக்கு சென்று சுந்தரர் வணங்குகிற பொழுது இவர் செல்வதற்கு முன்பாகவே சோழ மன்னர் அங்கே இருக்கிறார். பாண்டி நாட்டினுடைய மன்னனோடு அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. இப்போ இவர் கூட வருபவர் சேர மன்னர் வருகிறார். எனவே மூவேந்தர் முன்பு நின்று சொக்கநாதனை வணங்கினார் என்கிற குறிப்பும், திருப்பரம் குன்று செல்லும் பொழுது மூவேந்தர் உடன் சென்று பாடிய குறிப்பும் அவருடைய தேவாரத்திலும் பெரிய புராணத்திலும் காணலாம். அப்படி மூவேந்தரும் நட்பு கொண்ட காலமும் உண்டு, ஒருவருக்கொருவர் பகை பாராட்டி கொண்ட காலமும் உண்டு. இவர்கள் நட்பு கொண்டிருந்தால் மாற்று அரசுகள் தமிழகத்தில் காலூன்றிருப்பதற்கு வழியே இல்லாமல் போயிருக்கும். அப்படி ஒரு சூழல் இல்லாததுனால தான் வேறு வேறு சூழ்ச்சிகளும் வேறு வேறு நிகழ்ச்சிகளும் மாறி மாறி வந்த பொழுது இந்த மூன்று பேரரசும் ஒரு காலத்தில் வழி இழந்து போனது அந்த தங்களுக்குள்ள ஒற்றுமை இன்மை காரணம் என்பது தான் ஒரு பார்வையில் பார்த்திங்கன்னா தெரியக்கூடிய ஒன்று. அதனால் இது போன்ற நிகழ்வுகளை சிந்தித்து பார்த்து சொன்னாங்க, இவ்வகை பலவும் எண்ணி எங்கு இனி அரசர் இல்லை, செய்வகை இதுவே நீ என்ன செய்யலாம், ஒரே ஒரு வாய்ப்பு நம் கண்முன் இருக்கிறது, என்ன வாய்ப்பு என்று தெளிபவர் சிறப்பின் மிக்க மைவரை அணைய வேழம். அது என்ன சிறப்பின் மிக்க மைவரை அணைய வேழம்? வேழம் யானை, எத்தகைய யானை? ஒரு கரிய மலை போன்றிருக்கிற யானை. மை வரை அணைய, மை என்றால் கருப்பு, வரையினா மலை, கருப்பு மலையுடைய யானை. அப்போ இப்போ நாம் உலகத்தில் பார்க்குற மலை நகர்ந்து வராது, ஆனால் இந்த மலை நகர்ந்து வருகிற மலை. அதனால் நீங்கள் எரிபத்த நாயனார் புராணத்தை சொல் ஊர் மலைன்பார். அந்த யானைக்கு ஒரு பேர் ஊர் மலை, ஊர்ந்து வருகிற மலை. எனவே அப்படி மைவரை அணைய வேழம். எனவே அந்த யானை என்ற குறிப்பு சொன்னவர் அதற்கு ஒரு அழைவு சிறப்பின் மிக்க நர். அப்போ என்னது பட்டத்து யானை என்பது பொருள். அப்போ அரசருக்குரிய பட்டத்து யானையை என்ன செய்யலாம், கண் கட்டி விட்டால் அந்த யானையின் கண்ணில் ஒரு துணியை கட்டிடுவாங்க, கட்டிட்டு கையில் ஒரு மாலை கொடுப்பார்கள். இந்த மாலை அந்த யானை யாருக்கு போடுகிறதோ அவர் மன்னர், அல்லது தன்னுடைய துதிக்கையால் யாரை அரவணைத்து தன்மேல் ஏற்றுகிறதோ அவரே மன்னர், அவர் யாராகவும் இருக்கலாம். இதுதான் சூழல். அதனால் கண் கட்டி விட்டால் மற்ற அக்கைவரை அந்த கைவரை கையை உடைய மலை கை கொண்டார் யாரை அந்த மலை சென்று பற்றுகிறதோ அவர் மண் காவல் கொள்வார், அவரே இந்த பாண்டி நாட்டினுடைய மன்னர் என்று அமைச்சர் பெருமக்கள் முடிவு செய்து கொண்டார்கள். அப்படி முடிவு செய்து கொண்டு இப்போ யானையை அழைத்து சும்மா கண்ணை கட்டி விட்டுருவாங்களா என்ன? ஏன்னா நாட்டினுடைய மன்னரை தேர்வு செய்கின்ற பொறுப்பு அந்த யானையின் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. அப்போ எப்படி இருக்கும், யானை அழைத்து வந்து இப்போ நம்ம சொல்லணும் கஜ பூஜை அந்த மாதிரி யானைக்கு பூஜையெல்லாம் பண்ணி வழிபாடுகள் செய்து அதட்ட மலர் தூவி ஒரு விண்ணப்பம், என்ன விண்ணப்பம், அந்த யானை இடத்துல இந்த மண்ணை தாங்குவதற்குரிய காவலரை காவலனை தேர்வு செய்து தருக என்று அமைச்சர்கள்லாம் மலர் தூவி வணங்கி வழிபாடு செய்து அந்த யானையை கண் கட்டி அனுப்புவாங்க. இதுதான் நடக்கும் சொல்கிறார். அப்படியே செம்மான் வினை செம்மான் வினை அர்ச்சனை நூன் முறை செய்து தோலால் இம்மாநிலம் ஏந்த ஓர் ஏந்தலை ஏந்துக என்று. இம்மாநிலம் ஏந்த ஓர் ஏந்தலை ஏந்துக என்று பெய் மாமுகில் போன் மதம்பாய் பெரும் பெருகு ஓடை நெற்றி கை மாவை நறும் துகில் கொண்டு கண் கட்டி விட்டார். என்ன செய்தாங்கன்னு சொல்றார். செம்மையான, அதாவது நூன் முறை நம்முடைய நூல்களில் பழந்தமிழ் நூல்களில் சொல்லப்பட்ட முறை நூன் முறை, அதான் நூன் முறை செம்மான் வினை அர்ச்சனை செய்து. அப்போ அந்த செயல் எப்படி செய்தாங்க அப்படின்னா, நூல்களில் விதிக்கப்பட்ட வண்ணமாக யானைக்கு வழிபாடு செய்வது. அப்போ அதுக்கு ஒரு ஆடை உடுத்தி அதுக்கு தூபதீபங்கள் காட்டி மலர் வழிபாடு செய்து அது உண்பதற்குரிய கரும்பு முதலானவற்றையெல்லாம் அதற்கு கொடுத்து
எல்லாம் வழிபாடு முடித்த பிறகு அதை விண்ணப்பமாக செய்வது. எனவே செம்மான் வினை எந்த வகையில்? நூன் முறையில். அப்போ அந்த நூன் முறை என்பதை முன்னே கொண்டு வரணும். நூன் முறை செம்மான் வினை அர்ச்சனை செய்து, ஆக செம்மையான முறையில் அர்ச்சனை முதலானவற்றை செய்து அமைச்சர்கள் வேண்டுகிறார்கள். என தோலால் யானையின் தோல் என்ன செய்ய வேண்டும் அந்த சொல்ல, யானை இந்த மன்னன் தன் தோல் வலிமை காரணமாக இம்மாநிலத்தை பாதுகாக்க வேண்டும். அதனால் தோளால் இம்மாநிலம் ஏந்த, ஓர் ஏந்தல், ஏந்தல் என்ற சொல் பயன்படுத்துகிறார். எனவே இந்த மாநிலத்தை பாதுகாப்பதற்காக ஒரு மன்னனை நீ என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு அடையாளம் கண்டு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார். எனவே தோளால் இம்மாநிலம் ஏந்த ஓர் ஏந்தலை ஏந்துக, அதான் ஏந்தலை ஏந்துக என்று அந்த விருப்பத்தை சொல்லி. ஏந்தல் என்ற சொல்லுக்கு உயர்ந்தவன் என்று பொருள். ஏந்தல் இது நீங்கள் ஆங்கிலத்தில் ஏஞ்சல் அப்படிம்பாங்க, தேவதை அப்படின்னு சொல்லி. ஏந்தல் என்பது உயர்ந்தவன், தன்னுடைய பண்பு நலன்களால் உயர்ந்தவன் என்று பொருள். எனவே இம்மாநிலத்தை பாதுகாப்பதற்காக ஒரு ஏந்தலை ஏந்துக என்று அப்படியே மதநீர் பொழிகின்ற யானை. அந்த மதநீர் எப்படிக்கு பெய் மா முகில் போன், வானிலிருந்து மழை பொழிவது போல மதநீரை சொல்கின்ற அந்த யானை. ஏன்னா பட்டத்து யானை என்பது ஆண் யானையாகத்தாங்க இருக்கும், அதனால தான் பட்டத்து யானையாக இருக்கும். அப்போ நல்ல உயரமாகவும் வீரமிக்கதாகவும் இருப்பது அந்த பட்டத்து யானை என்பது. அது மன்னனிடத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கும், அவனுடைய ஆணைக்கு கீழ்ப்பணிந்து நிற்கக்கூடிய ஆற்றலுடையதாக இருக்கும். அந்த வகையில் மெய் மா முகில் போன்று மதம் பாய் பெருகு ஓடை. இந்த பெருகு ஓடை என்பது நெற்றிப்பட்டன்னு பேர். யானையின் முகப்பகுதியில் இன்றைக்கும் நீங்கள் சேர நாட்டில் கேரளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம், பெரும் பெரும் விழாக்களில் யானை இல்லாமல் விழா கிடையாது. இறைவனுடைய மூர்த்தியை யானை மீது வைத்து அந்த குடை வைத்திருப்பாங்க, அதுதான் விழா. இப்போ நாம் எப்படி தேர் அப்படின்னு எல்லாரும் கூடி தேர் இழுக்கிறோமோ அதுபோல் யானை மீது ஏற்றி குடையை சுற்றி கொண்டு அந்த காட்சி. 10 யானை, 13 யானை, 15 யானை வரிசையாக நிற்கும். அந்த பூர விழா என்று சொல்லி அந்தந்த கோயிலில் விழாக்கள் நடைபெறும் போது யானை முகத்தில் பார்த்திங்கன்னா முகப்பட்டம் என்பது தங்கத்தில் இருக்கும், பலவாறு அமையப்பட்டு. இங்கே மன்னனுடைய யானை என்பதனால அது அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கின்ற பொன்னால் செய்யப்பட்ட அந்த முகப்பட்டம். அதான் சொன்னார், பெருகு ஓடை நெற்றி கை மலை கை மாவை நறும் துகில் கொண்டு, நல்ல பட்ட ஆடை கொண்டு, நல்ல துகில் ஆடை கொண்டு கண் கட்டி ஏந்துக என்று விட்டார்கள். எனவே இப்போ அந்த யானை அரண்மனையிலிருந்து புறப்படுகிறது, யாரை, இந்த புவியை தாங்க ஒரு மன்னனை ஏந்துவதற்காக அப்படியே வருகிறது. எப்படி அந்த பட்டத்து யானை வரும் என்று சிந்தித்து பாருங்க. ஒரு மலை போல இருக்கிற உயரம் மிக்கதாக பருமன் மிக்கதாக இருக்கக்கூடிய யானை அப்படியே அந்த வீதியில் அப்படியே அசைந்து அப்படியே வருகிறது. எல்லாரும் பார்ப்பாங்க, பயந்து நிற்பவங்க நிற்பாங்க, அஞ்சி இருக்கவங்க, ஒரு சில பேர் நினைப்பாங்க நம்மளுக்கு இது பிடிக்காதா அப்படின்னு ஏந்தி ஏக்கத்தோடு நிற்கிறவங்களும் இருப்பாங்க. அத்தனை பேர்த்தி அது கடந்து வருகிறது அப்படியே அரண்மனையிலிருந்து. எது வரைக்கும் வருது சொல்கிறார், கண் கட்டி விடும் களியானை காவன் மூதூர் மண் கொட்புற வீதி மருங்கு திரிந்து போகி தின் பொத்தட மாமதில் சூழ் திரு ஆலவாயின் வின் பிற்பட ஓங்கிய கோபுர முன்மேவி. அரண்மனையில் புறப்பட்ட யானை அப்படியே வருது. எங்கிருந்து? கண் கட்டி விடும் களி யானை. கழித்தல் என்பது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு, இன்ப நிலைக்கு கழித்தல் என்று பெயர். அப்படி கழித்து வருகிற அந்த மத நீர் பொறிந்து மகிழ்ச்சியோடு வருகிற அந்த யானை, ஏன் பூசையெல்லாம் செய்து அதுக்கு வேண்டிய கரும்பு முதலானவற்றெல்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி எல்லோரும் வணங்கி ஏந்தலை ஏந்துக என்று வணங்கி நின்றதுனால அது ஒரு மகிழ்ச்சியோடு வருகிறது அந்த யானை. அதனால் கண் கட்டி விடும் களி யானை காவன் மூதூர், அந்த ஆலவாய் என்கிற மதுரையில் காவன் மூதூர் மண் கொட்புற அப்படியே நடந்து வரும்போது யானை காலடி எடுத்து வச்சு அவன் புழுதி பறக்கும். அப்படி புழுதி பறக்க அப்படியே அந்த யானை சத்தம் இல்லாமலாம் வரும், வீர் வீர் அப்படி சத்தம் போட்டுட்டு அப்படியே வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். காது ரெண்டும் அப்படி அசைந்து வர
இது தேரே அசைந்து வருகிறது போல, அந்த யானை அப்படி அசைந்து அப்படியே கண் கட்டிய நிலையில் அப்படியே அது வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி வரும்பொழுது எங்கே வருகிறதான், தின் பொற்தட மாலி மாநக சொல்கிறார். இந்த வீதி மருங்கு திரிந்து போகி, ஒவ்வொரு வீதியாக இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா மேலமாசி வீதி, தெற்கு மாசி வீதினெலாம் சொல்கிறோமே, அப்படி ஒவ்வொரு வீதிகளாக கடந்து கோபுர வாயில் எங்கே இருக்குதோ அந்த வாயிலுக்கு முன்னாடி யானை வந்து நிற்கிது. அது சொல்கிறார் திரிந்து தின் பொற்தட மாமதில். இப்போ முன்ன சொன்ன மதில் மதுரைக்குரிய புறநகருடைய மதில், இப்போ சொல்வது சொக்கநாத பெருமான் வீற்றிருக்கிற கோயிலுடைய மதில். எனவே தடமதில், நல்ல பெரிய உயர்ந்து இருக்கக்கூடிய மதில். இன்றைக்கு வந்த மதில் உயர்ந்து இருப்பதை நீங்கள் போனீங்கன்னா பார்த்துக்கொள்ளலாம். எனவே தடமதில் சூழ்த்திரு ஆலவாயின் விண்ணை கீழே படுத்தி கோபுரம் மேலே இருக்குதான், விண் பிற்பட ஓங்கிய கோபுரம், அதாவது ஆகாயத்தை தொடுமளவுக்கு உயர்ந்த கோபுரம் என்று சொல்வது ஒரு இது, அந்த புகழ்ச்சி என்ற வகையில் அப்படி புகழ்ந்து சொல்வது. இங்கே என்ன சொல்கிறாரு, விண் கீழே இருக்குது கோபுரம் மேலே இருக்க, விண் பிற்பட இது முற்பட ஓங்கி நிற்கின்ற கோபுரம் அப்படின்னு அந்த உயர்வு நவிழ்ச்சி அணி என்று சொல்வதுங்க இலக்கணத்தில். அந்த மாதிரி விண் பிற்பட ஓங்கிய கோபுரம் முன்பு மேவி அப்படியே வந்து நிற்கிறது. அப்படி வந்த நிலையில் இங்கே சொல்கிறார் இவ்வாறு இந்த யானை வெளியே கோபுரத்துக்கு வருது. இதற்கு முன்பு தான் நம்முடைய மூர்த்தி நாயனார் இறைவனை வணங்கி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று ஆணையிட்ட வகையில் அவர் கோயிலை விட்டு வெளியே வரார். அப்படி வெளியே வருகிற நிலையில் இங்கே நடக்கக்கூடிய செய்தியை சொல்கிறார். நீங்கும் இரவின் கண் நிகழ்ந்தது கண்ட தொண்டர் இங்கு எம் பெருமான், இங்கு எம் பெருமான் அருளாம் எனில் இந்த வையம், இங்கு எம் பெருமான் அருளாம் எனில் இந்த வையம் தாங்கும் செயல் பூன்பன் என்று உள்ளம் தளர்வு நீங்கி பூங்கொன்றை மிளைந்தவர் கோயில் புறத்து நிற்ப. இந்த கையை வச்சு தேய்க்கும் போது என்ன வருந்தினார், பெருமானே திருநீற்று சார்புடைய மன்னன் இப்புவியை தாங்கும் நாள் என்னாலோ அப்படின்னு தானே வருந்தினார். அந்த வருத்தத்தை நீக்க சாமி என்ன சொன்னார், நீயே மன்னனாக இரு அப்படின்ட்டார். பார்த்தீங்களா, போய் கேட்டதுக்காக நீயே மன்னனாக இரு என்று சொக்கநாதன் அருள் செய்த நிலையில் இது இறைவன் ஆணை என்றால் இதை மறுக்கக்கூடாது. எப்போவுமே திருவருளை மறுப்பது அருளுக்கு புறம்பானது. அது மாணிக்க வாசகர் அப்படி தான் நின்று தவித்தார். தில்லைக்கு வா என்று சொல்லிட்டார், வேறு வழி தெரியல. அவர் உடனிருந்தவர்களெல்லாம் மாண்டு போனார்கள். நான் என் குருநாதனை பிரிந்து வாழமாட்டேன் என்று உடனிருந்தவர்கள் மாண்டு போக குருநாதன் சொன்ன ஆணைக்கு கட்டுப்பட்டு வேறு வழியில்லாது தில்லை வரை வந்து சேர்கிறார். எனவே அந்த திருவருள் மறுக்கக்கூடாது என்பது திருவருக்கு அந்த இறைவன் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவன் சொல்லுகின்ற சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்பது தான் தொண்டனுடைய கடன். இறைவன் என்ன சொன்னார், இப்புவியை நீ தாங்கி ஆட்சி செய்க என்று சொன்னதுனால அந்த ஆணையை ஏற்றுக்கொண்டு மனத்திலே ஏற்பட்ட தளர்ச்சி நீங்கியது. என்ன தளர்ச்சி, திருநீற்று சார்புடைய ஒருவர் இந்த புவியை தாங்கப் போகிறார் என்கின்ற அந்த வருத்தம், இதுவரைக்கும் இருந்த வருத்தம் நீங்கி இனி திருநீற்று சார்புடையவர் மன்னனாக போகிறார் என்கிற உணர்வு காரணமாக வந்த தளர்ச்சி நீக்கப்பெற்றது. ஆனால் சொல்றார், நீங்கும் இரவின் கண், கழிந்து போன இரவில் நிகழ்ந்த கண்ட தொண்டர், என்ன நிகழ்ந்தது, சொக்கநாதன் தோன்றி நீ ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று சொன்னார் அல்லவா, அதை கண்டு, அதை என்ன சொல்ற, கண்ட தொண்டர் இங்கு எம் பெருமான் அருளாம் எனில், இது இறைவன் ஆணை, ஏன் கனவிலே தோன்றி உணர்த்துகிறான், இது இறைவன் திருவருள்தான் என்றால் அவருடைய ஆணைக்கு கட்டுப்படுவது அடியனுடைய கடன். அதனால் இங்கு எம் பெருமான் அருளாம் எனில் இந்த வையம் தாங்கும் செயல் பூன்பன், இறைவன் துணை இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, நீ ஏற்றுக்கொள் நான் உடன் இருக்கிறேன்னு சொன்னால் நாம் எதைத்தான் ஏற்க மாட்டோம், வாங்க சாமி இருக்கிறார் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுமா இல்லையா. நீ ஏற்றுக்கப்பா என்னையெல்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான், ஐயா ஆளை விடுப்பா இந்த வேலை நமக்கு வேண்டாம், ஏன் நீ என் கூட இருக்கேன்னு சொல்லு என்ன வேணாலும் செய்யலாம். நீங்கள் ரொம்ப அழகான இடம் எதுன்னு தெரியுங்களா, திருவொற்றியூரில்
பறவையார் சங்கிலியாருடைய அந்த நிகழ்வில் சங்கிலியார்கிட்ட போய் இறைவன் சொல்லுகிறான் என்னென்ன, இந்த மாதிரி சாரும் தவத்து சங்கிலி கேள், மேரு மலையில் மேம்பட்ட தவமுடையான் உன்னை வேண்டி என்னிடத்துல வந்து கேட்டான், நீ அவனை திருமணம் செய்து கொள் அப்படின்னார் சாமி. அவங்க விதிர் விதிர்த்து நடுங்கி விழுந்து பணிந்து, சுவாமி ஒரு சிறிய விண்ணப்பம் அப்படின்னா என்ன அப்படின்னார், இல்லை அவர் திருவாரூரின் கண் மிக்க விருப்பமுடையவர் ஆயிற்று. அந்த சொல் பாருங்கள், சேக்கிலார் கூட தழுவ குழைந்த அம்மையின் அன்பை அறிந்த பெருமானே உனக்கு தெரியாதா, ஏன் வேறு சொல் ஏதாவது போட்டால் பரவாயில்ல, நீங்கள் இந்த நல்லா நீங்கள் அந்த இடம் பெரியவரான வரும்போது கவனித்து பாருங்கள், சுந்தரமூர்த்தி சாமிகள் பெருமான்கிட்ட போய் விண்ணப்பம் செய்யும்போது எப்படி விண்ணப்பம் செய்வார் அப்படின்னு கேட்டால், மங்கையை பாகம் கொண்டு கங்கையை சடையில் கொண்ட பெருமானே நீ எனக்கு சங்கிலியை தந்து அருள வேண்டும் அப்படின்னு கேட்குறார். ஏன் நீயே அப்படி இருக்கும்போது நீ எப்படியா எனக்கு என்னுடைய நிலைமை உனக்கு தெரியும், எனவே நீ எனக்கு சங்கிலியை திருமணம் செய்து தா அப்படின்னு கேட்கிறார். ஏன் கைலாயத்தில் பார்த்த ரெண்டு பேரில் ஒருத்தவங்க பறவை அங்கே அந்த அந்த வினைப்பந்தத்தை அங்கே கொடுத்துட்ட, இன்னொருத்தவங்க இவங்க தான் தெரிஞ்சு போச்சு, இதை விட்டுட்டு போனால் இன்னும் என்ன வினை வரும்போ தெரியாது, அதனால் சாமி எந்த வினையாக இருந்தாலும் கொடுத்துரு பார்த்துடலாம் அப்படிங்கிற முடிவில் இருப்பதுனால அவர் என்ன பண்ணுறாரு, விண்ணப்பம் செய்கிற இடத்துல மங்கையை பாகம் கொண்டு கங்கையை சடையில் கொண்ட பெருமானே நீ எனக்கு சங்கிலியை தந்தருளும்னார். ரெண்டு இடத்துல பெண் இருக்குது உனக்கு தெரியுமில்ல என்ன பாடுன்னு அப்படின்னு கேட்டுட்டார். இப்போ சங்கிலியார் விண்ணப்பம் செய்யும்போது என்ன சொல்கிறாங்க, அம்மை வழிபாடு செய்ய தழுவ குலைந்த பெருமானே உனக்கு தெரியாதா, ஏன் மனைவியின் அன்பு எத்தகையதுன்னு கணவனாகி உனக்குத்தானு தெரியும், அதனால் என்னை இப்படி திருமணம் செய்துக்கிறேன்னு சொல்லி நான் திருமணம் செய்துட்டு அவர் வாட்டு கிளம்பி போயிட்டார்னா என் பாடு என்னன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சங்கிலியார் கேட்குறாங்க. அப்படியா கவலைப்பட வேண்டாம், அவன் உனக்கு ஒரு சபதம் செய்து கொடுப்பான் அப்படின்ட்டார். திரும்பி இங்கே வந்தார் சுந்தரர்கிட்ட வந்து, பா உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சங்கிலி சொல்லிவிட்டாள்னார். பெருமானே எனக்கு நீ செய்தது போல யாரியா செய்வான் மகிழ்ச்சி அப்படின்னார். நில், ஒரு 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 இது சபதம் வேண்டும் என்று கேட்கிறார். என்ன சபதம் சுவாமி அப்போ சொல்லும்போது சொல்வார், என்னை தலங்கள் தோறும் சென்று பாடு என்று பணித்தவன் நீ, எனவே என் நிலைமை உனக்கு தெரியும், எதுவாக இருந்தாலும் செய்து கொடுத்துறேன், ஆனால் நீ மட்டும் என் கூட இரு. அவர் அந்த இடம் நீங்கள் பெரிய புராணத்தை பார்க்கணும், நான் சத்தியம் தான் செஞ்சு கொடுத்துட்டா போகுது, ஆனால் ஒன்று நீ என் கூட இருக்கணும்னார். நின்னாரா, திருத்தொண்டர் புராணத்தில் ஏயர்கோன் கலிக்காமர் புராணத்தில் காண்க, அங்கே பார்த்தா தானே தெரியும் நின்னாரா நிக்கலியான்னு, இல்லைங்களா அங்கே வரும்போது பார்ப்போம். அதனால் இறைவன் நம்ம கூட இருக்க வேண்டும், அதுதான் விருப்பம். அதனால் அந்த வகையில் இங்கே சொல்கிறாரு, அந்த உள்ளத்தில் கொண்ட தளர்ச்சி நீங்கியது, தாங்கும் செயல் புன்பன் என்று உளம் தளர்வு நீங்கி பூங்கொன்றை மிளைந்தவர் கோயில் புறத்து நிற்ப, சொக்கநாதனை வணங்கிட்டு கோவர வாசலில் வந்து நிற்கிறார். இவர் நிற்கவும் யானை கண் கட்டப்பட்ட நிலையில் கோபுர வாயில் நோக்கி வருபவும் சரியாக இருக்கிறார். அப்படி நிற்கும் பொழுது அப்படியே அந்த யானை என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு இடம், இந்த இடம் வர்றதுக்கு முன்னே சொக்கநாத வெண்பா புத்தகம் இருந்தால் அந்த நூலில் பிற்பாட்டு பிற்சேர்க்கை என்று ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆறு ஏழு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா தானை வரும் ஆனை வரும் ஒன்றுன்னா வரும், ஆடு வரும் மாடு வரும் எல்லாம் வரும், எப்போனா அதாவது ஆட்சி பொறுப்பும் வரும் படையும் வரும் எல்லா வகையான செல்வமும் உனக்கு வரும், எப்போ தெரியுமா, சொக்கநாதனுடைய கோவர வாசலில் நின்னா அப்படின்பார். இந்த இடத்த அங்கே வச்சு பார்க்கணும், ஏன்னா பின் வந்த நூல் சொக்கநாத வெண்பா, மூர்த்தி நாயனார் புராணம் அதுக்கு முன்னே நடந்திருக்குது. எனவே குருஞான சம்பந்தர் இந்த வரலாற்றை அப்படியே உள்ளத்தில் வச்சுக்கிட்டு சொக்கநாதன்கிட்ட போய் அவன் கோவர வாசலில் நின்னா போதியா ஆட்சி பொறுப்பு வந்துருனார். நீ ஆட்சி வேண்டுமா, அது ரொம்ப தண்டு வரும் ஆணை வரும் மாடு வரும், மாடுனா செல்வம் மாடு வரும் எல்லாம் வரும் அப்படின்னு வரும் வரும்னே அந்த வரி இருக்கும். அந்த பாட்டு எனக்கு மன்னனம் இல்லை, அதனால் அந்த வரும் வரும் வரும்னு பாடிட்டு அந்த பாட்டை முடிக்கும்போது சொல்வார், சொக்கநாதனுடைய கோபுர வாசலில் நின்றால், அங்கே நின்னீங்கன்னா இத்தனையும் கிடைக்கும். அப்போ இறைவனுக்கு ஆட்பட்டால்
நமக்கு எல்லா ஆட்சியும் கிடைக்கும், அவ்வளோதான். அது அது ரொம்ப அழகாக காட்டியிருப்பார். அது இப்போ மூர்த்தி நாயனார் வரலாற்றில் தான் அது நடந்திருக்கிறது. எனவே அந்த வகையில் சொக்கநாத பெருமானுடைய சன்னதியில் கோபுர வாசலில் வந்து நிற்கிறார். அந்த யானை வந்து தேர்வு செய்கிறது. வேழத்து அரசு அங்கன் விரைந்து நடந்து சென்று வாழ்வுற்று உலகம் செய்தவத்தினின் வள்ளலாரை உலகம் செய்தவத்தினின் வள்ளலாரை சூழ் பொர் சுடர் மாமணி மாநிலம் தோய முன் தாழ்வுற்று எடுத்து பிடர் மீது தரித்ததன்றே. இந்த யானை என்ன செய்தது? மூர்த்தி நாயனான் நிற்கிற இடத்துக்கு எப்படி வந்துதான்? வேகமாக வந்துச்சான். அங்கே முன்னே வந்தது வீதிகள் தோறும் வந்தது, புழுதி பரப்ப வந்துச்சு. அப்படி வந்து அந்த யானை இப்போ கோபுர வாசலில் நிற்கக்கூடிய மூர்த்தி நாயனார் இடத்துல விரைந்து வந்ததான். வேழத்து அரசு பட்டத்து யானை அங்கன் அந்த இடத்துல விரைந்து வந்து, எப்படி விரைந்து? அவரை காணும்போது அது கண் கட்டிய நிலையில். ஏன் நீங்கள் இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். சொக்கநாதன் அந்த யானையின் உயிரினுள் இருப்பவன் இல்லைங்களா? அவன் தானே செலுத்துகிறான், ஒவ்வொரு உயிரையும் செலுத்துவன் இறைவன் தான். அதனால் அந்த யானை அவரை நோக்கி செல்லுகிறது. எனவே அந்த யானை செலுத்த அப்படி வருகிறது, வந்து விரைந்து நடந்து சென்று. அந்த யானை நீங்கள் சும்மா நடந்தாவே வேகமாக இருக்கும், அந்த யானை நடந்துட்டு நீங்கள் ஓடி ஓடி போகணும், அவ்வளோ வேகமாக நடக்கும் நடைய. அது வேகமாக நடந்தால் எப்படி இருக்கும்? நடையே வேகமாக எப்படி? அதனால் விரைந்து நடந்து சென்று இந்த மண்ணுலகம் செய்த தவத்தின் பயனாக சொல்ல பாருங்க. வாழ்வுற்று உலகம் செய் தவத்தினின் வள்ளலாரை, அதாவது பாண்டி நாடு தமிழகம் பன்னெடும் காலமாக தவம் செய்தது. ஒரு திருநீற்று சார்புடைய மன்னன் இப்புவியை தாங்க வேண்டும் என்கிற கால் நீண்ட கால தவம், அந்த தவத்தின் பயனாக மூர்த்தி நாயனாரை சென்று இந்த யானை வணங்குகிறது. சொல்ல பாருங்க, வாழ்வுற்று உலகம் செய் தவத்தின் வள்ளலாரை சூழ் பொற் சுடர் மாமணி மாநிலம், அப்படியே அந்த மண்ணில் போய் தோய. இந்த யானை மேலே ஏற்றும்போது பார்த்திங்கன்னா தெரியும், சில நேரங்களில் நிற்கும் பொழுதே அந்த யானை எப்படி என்ன தன் கால் அப்படி வளைச்சி கொடுக்கும் டானா வடிவத்தில். இந்த பாகன் என்ன பண்ணுவனா அந்த காதை அப்படி பிடிப்பான், இப்படி காதை பிடிச்சி கால் மீது கால் வச்சா அந்த காலை அப்படி வச்சதை மட்டும் அப்படியே தூக்கி மேலே கொடுக்கும். தூணை ஏறி மேலே உட்காந்து காலை போட்டு உட்காந்துருவான். நீங்கள் யானை மேலே ஏறுவதை பார்த்திங்கன்னா தெரியும். அது மட்டும் அல்லங்க, இந்த யானையினுடைய இயல்பு தன்னை காலில் கட்டுகிற சங்கிலியை தானே தூக்கிட்டு வரும். அந்த சங்கிலியை கொண்டு தான் தன்னை கட்ட போகிறான். ஆனால் அந்த சங்கிலி நடக்கும்போது இது தானே கையில் வச்சுட்டு அவன் சுற்றிட்டு வரமாட்டான். அதை இது யானை கையில் கொடுத்துட்டான்னா அந்த அங்குசத்தையும் இந்த சங்கிலியும் இது கையில் வச்சுக்கிட்டு அது வாட்டுக்கு சந்தோஷமாக நடந்து வந்துருக்கும். இவன் கை வீசி ஜாலியாக நடந்து வந்துருப்பான் அந்த பாகன். அப்போ தன்னை கட்டுவதற்கு தானே சங்கிலியை கொடுத்து தரும், தன்மேல் ஏறுவதற்கு தானே காலை ஏற்றி கொடுப்பது. அதனால தான் நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்றார் திருவொருட்பயில். நீங்கள் விநாயகரை வணங்கினீங்கன்னா அவரே உங்களுக்கு கை கொடுப்பார், கால் கொடுப்பார். கை எது கொடுப்பார்? தன்னை கட்டுவதற்காக கயிறை தானே கொடுப்பார். அன்பென்னும் கயிற்றில் அகப்படுகிற மலை, அப்புறம் தன் மீது ஏறுவதற்கு மேலே ஏறுவதற்கு அவரே கால் கொடுப்பார். அதனால் யானையை அவ்வாறு குறித்திருப்பதை பார்க்கிறோம். அதனால் இங்கே இந்த மண்ணுலகம் செய்த தவத்தின் பயனாய் இந்த வள்ளலாரை, இங்கே வள்ளலார் யாருன்னா மூர்த்தி நாயனார் தான் வள்ளலார். வள்ளலாரை தாழ்வுற்று அப்படியே அவர் முன்னாடி போய் பணிந்து வணங்கி அவரை என்ன செய்து எடுத்து தன் பிடரின் மீது தரித்தது. தாழ்வுற்று எடுத்து பிடர் மீது தரித்தது. தரித்தல்னா தாங்குதல்னு பேர். தரித்தலால் தான் தரை என்று பெயர். இந்த நாம் இருக்கிற மண்ணுக்கு தரைன்னு ஒரு பேர். ஏன் தாங்குதலால் தரை? இப்போ அவங்க என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? இன் நிறத்தை பாதுகாப்பதற்கான ஒரு ஏந்தலை ஏந்துக அப்படின்னு அனுப்பிச்சாங்க. எனவே அது தன் பிடர் மீது தரித்தது, ஏந்தி நிற்கிறது. அப்படி யானை சென்று வணங்கி தன் பிடர் மீது மூர்த்தி நாயனாரை ஏற்றிக்கொண்டது. அப்படி ஏற்றிக்கொண்ட நிலையில் சொல்ற, மாதங்கம் எருத்தி நில் வைத்தவர் மாதங்கம் எருத்தி நில் வைத்தவர் தம்மை காணா ஏதம் கட எண்ணிய திண்மை அமைச்சர் எல்லாம் பாதங்களின் மீது பணிந்து எழுந்து
பணிந்து எழுந்தார்கள். அப்போது ஓதம் கிளர் வேலையை ஒத்து ஒலி மிக்கது அவ்வூர். இங்கே சொல்கிறாரு, மாதங்கம் எருத்தினில் வைத்தவர். மாதங்கம் அந்த யானையினுடைய பிடர் இருக்குது இல்லைங்களா, அந்த ரெண்டு பக்கம் மதம் நீர் பொழிகிறது. தன்னுடைய கழுத்து பகுதியில் பிடர் மீது இவரை தாங்கி நிற்கிறது. எனவே மாதங்கம் எருத்தினில் அந்த அதனுடைய கழுத்து பகுதியில் இவர் வச்சிருக்கார். எனவே அப்படி இருக்கக்கூடிய அந்த யானை, எனவே யானை தன் பிடர் மீது வைத்து கொள்ளப்பட்டவராகி மூர்த்தி யாருன்னு பேர். அந்த மாதங்கம் எருத்தினில் வைத்தவர் தம்மை காணா, அவரை காணுகின்ற அமைச்சர் எல்லாம் ஏதம் கடை எண்ணிய திண்மை அமைச்சர் எல்லாம், நம்முடைய துன்பம் தீர்ந்தது, எனவே இதோ மன்னர் நமக்கு கிடைத்து விட்டார். எனவே தீமை கெடும்படியாக எண்ணிய திண்மை அறிவால் திண்மையுடைய அமைச்சர்கள் எல்லாம் யானை தன் பிடர் மீது எடுத்து வைத்து கொண்ட வள்ளலாராகிய மூர்த்தியாரை பார்த்த மாத்திரத்தில் நீட்டி விழுந்து பணிந்தாங்களாம். அவர் பாதங்கள் மீது பணிந்து எழுந்தார்கள், அப்படி விழுந்து பணிந்தாங்க. அப்போது சங்கநாதம் முதலான கருவிகளுடைய முழக்கம். அப்போ என்ன கருத்து, யானை அப்படியே தன் யாரை தேர்வு செய்தென்று வரும்போதே இந்த கருவி வாசிப்பவெல்லாம் யானை பின்னாடியே வருவான், யாரை தூக்க போகுது யாரை ஏன் அப்படி இவர் தான் என்று தொட்ட உடனே கருவிகள் முழங்குகிறது. ஏன் அது அதுதான் அந்த மகிழ்ச்சிக்குரிய வெளிப்பாடு என்பதனால் இந்த கருவிகள் சத்தமிட்டது. எப்படி இருக்குது, கடல் ஓதம் என்று சொல்லுவாங்க, அலையினுடைய சத்தத்தை அடக்கி ஓங்கி நிற்குதான். ஓதம் கிளர் வேலையை ஒத்து, அதாவது இந்த கடலில் வருகிற அலையினுடைய ஓசைகளை ஒத்திருந்தது அந்த மதுரை என்கிற ஊர் என்று குறிப்பிடுகிறார். இவர் என்ன ஒரு குறிப்பு அப்படின்னா, சேக்கிழார் சொல்லுகிற அந்த குறிப்பு பார்த்திங்கன்னா, மாதங்கம் எருத்தினில் வைத்தவர். அதுக்கு நேர் பொருள் என்னன்னு கேட்டால், யானை தன்னுடைய பிடரில் இவரை எடுத்து வைத்து கொண்டது, அதான் பொருள். யானையில் அது இல்லைங்களா, யானையால் தன்னுடைய கழுத்தில் பிடரில் எடுத்து வைக்கப்பட்டவர் என்பது தான் பொருள். கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சிங்கன்னா அந்த சொல்ல, மாது கூட்டல் அங்கம் மாதங்கம். அப்போ மாதங்கம்னு யார் அப்படின்னு கேட்டால், அம்மையை தன்பால் கொண்டிருக்கக்கூடிய கோலத்தை அதை எருத்தினில் அந்த இடவ வாகனத்தில் இருப்பவரை தன் நெஞ்சத்தில் கொண்டவரை யானை தூக்கி வச்சுக்கிச்சு. அந்த சொல் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மாதங்கம் எருத்தினில் வைத்தவர். மாதங்கம் மாது கூட்டல் அங்கம் கூட்டல் எருது. எனவே உமையம்மையோடு இடவ வாகனத்தில் எங்கு அலங்கல் விடை மீது வருவார் இல்லைங்களா, தோளுடைய செவியின் விடையேறி ஒரு தூவின் மதிசூடி வருகின்ற பெருமான், அலங்கள் விடை மீது வந்து ஆசை தீர தருகிற அந்த பெருமான், மாணிக்கத்தின் மலை போல வருவான், வருவான் மாதோடு மாணிக்கத்தின் மலை மேலே அப்படின்னு சுந்தரர் தேவாரம். அது மாதிரி மாதங்கம் என்று சொல்லும்போது மாது கூட்டல் அங்கம் கூட்டும் எருது. எனவே எருதை எருதின் மீது உமையம்மையோடு வருகிற பெருமானை யார் உள்ளத்தில் வைத்தவர், அவர் யார், அவரா மூர்த்தியார். அப்போ இந்த சொல் மூர்த்தியாரையும் குறிக்கிறது. எப்படி, யானை தன் எருத்தில் தூக்கி வைத்தவராகிய மூர்த்தியார் என்று ஒரு பொருளும், இன்னொரு பொருள் இறைவனை தன் நெஞ்சத்தில் கொண்டவர் என்கிற பொருளும் தந்து நிற்கிற. சேக்கிழாருடைய சொல் எப்படி பொருள் தருகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கணும். அதனால் அப்படி அவரை தூக்கி தன்னுடைய பிடர் மீது வைத்து கொண்ட நிலையில் அந்த நாதங்கள் முழங்கி நிற்கின்றன. அந்த பல்வேறு வகையான இசைக்கருவிகளின் முழக்கம் முழங்கி நிற்கின்ற நிலையை சொல்லுகிறார். சங்கங்கள் முரண்டன, தாரைகள் பேரியோடும் எங்கெங்கும் இயம்பின பல்லியம், எல்ல இல்ல அங்கங்கு மலிந்தன வாழ்த்து ஒலி, அம்பொற்கும்பின் பங்கன் அருளால் உலகு ஆள்பவர் பாங்கர் எங்கும். இவரை சுத்தியும் எப்படி இருக்குதுன்னார், பல்வேறு வகையான இசைக்கருவிகளுடைய முழக்கம் சூழ்ந்து நிற்கிறதுனர். சங்கங்கள் முரண்டன, சங்கநாதம், எத்தனை சங்கு முழங்கியிருக்கும் தெரியல, ஒரு 100 சங்கு, 200 சங்கு, 1000 சங்கு தெரியாது. சங்கங்கள் முரண்டன, சங்கு திரண்டு முரந்தன தன்னு தழைப்பன ஆகாதே என்பது நம்முடைய மணிவாசக பெருமான் திருவாக்கு. அதனால் சங்கு திரண்டு முரல்வன, அப்போ திரண்டுனா பெரும் கூட்டமாக சேர்ந்து, அது மாதிரி இங்கே சங்கங்கள் முரண்டன. தாரைகள்
அந்த தாரை என்று சொல்லக்கூடிய இசைக்கருவிகளுடைய வகை. அதனால் தாரை என்று சொல்லக்கூடிய கருவிகள் அது வந்து வாயில் வைத்து ஊதக்கூடிய கருவிகள் என்ற வகையில் தாரை, அதாவது நீங்கள் பார்த்தா எக்காலம், தாரை, திருச்சின்னம், இதெல்லாம் அதுக்கு பல்வேறு இப்படி ரெண்டு குழல் வைத்து ஊதுவது திருச்சின்னம் என்று பெயர். ஒன்று வைத்து ஊதுவாங்க, பெருசாக வச்சு ஊதுவதற்கு எக்காலம்னு பேர், துந்துவி என்றெல்லாம் சொல்லு. இப்படி சங்கநாதங்களும் பல்வேறு வகையான கருவிகளும். எனவே சங்கம், தாரை, பேரி, பேரி என்பது முழவு கருவி, இவையெல்லாம் முழங்கி கொண்டிருக்கின்றன அந்த இடத்துல. எப்படி அப்படின்னு கேட்டால், அவர் தான் இந்த மண்ணை தாங்கப் போகிறார் என்பதனால் வாழ்த்து ஒளியோடு கருவிகள் முழக்கமும் கலந்து நிற்கிறது. அதான் சொல்கிறார், எங்கெங்கும் எம்பின பல்லியம், பல் இயம், பல்வேறு வகையான இசைக்கருவிகள் முழங்கின, எல்லையில் அங்கு மலிந்தன. எல்லை இல்லைன, அங்கே எவ்வளவு கருவி இருந்து சொல்ல தெரியல, எல்லை இல்லை, அங்கங்கு மலிந்தன வாழ்த்தொளி. அங்கங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம், ஆகா, திருநீற்று சார்புடைய மன்னர், மூர்த்தியார் வாழ்க, மன்னர் வாழ்க, பாண்டிய மன்னர் வாழ்க, இப்படி பல்வேறு வகையான வாழ்த்து ஒளிகள் அப்படியே வீதி எங்கும் அப்படியே முழங்கி நிற்கின்றன. எங்கெங்கும், எங்கு பார்க்கிலும் அப்படின்னு, அங்கங்கு மலிந்தன வாழ்த்து ஒளி. எம் சொல்லார், அம்பர் கொம்பின் பங்கன் அருளால், கொம்பின் பங்கன், கொம்பு உமையம்மை, உமையம்மையை பாகமாக கொண்ட இறைவன் அவனுடைய அருளால் உலகு ஆள்பவர் எங்கும் அவரை சுற்றியும் இவ்வாறு வாழ்த்து ஒளி முழங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்லார். வெங்கட்களிற்றின் மிசை நின்று இழிச்சி வேரி தொங்கச் சுடர் மாளிகையில், வேரி தொங்கல் சுடர் மாலை, சுடர் மாலைகள் சூழ் முடிசூடு சாலை, அங்கன் கொடுப்புக்கு அரியாசனத்து ஏற்றி ஒற்றை திங்கள் குடைக்கீழ் உரிமை செயல் சூழ்ந்து செய்வார். இப்போ யானை மீது அழைத்து சென்ற உடனே அந்த மன்னன் முடிசூட்டுகின்ற இடம் இல்லைங்களா, இதெல்லாம் ஒரு வகையில் அங்கங்கே இருக்கும். நீங்கள் எப்படி இன்றைக்கி அரசு என்றால் அமைச்சர், முதலமைச்சர்கள் இவங்கெல்லாம் அவங்கவுங்க பதவி ஏற்கும் போது அதுக்குரிய ஒரு மேடை, அதுக்குரிய ஒரு அமைப்பு அமையப்பெறுகிறதோ, அதுபோல் பழைய காலங்களில் முடிசூட்டி கொள்ளும் பொழுது வேள்வி சடங்குகள் நடந்திருக்கின்றன. குடம் வைப்பார்கள், வேள்வி செய்வாங்க, அந்த குட நீராட்டு அவருக்கு செய்து அவரே இனி அவருக்கு அந்த சிம்மாசனத்தில் அமர்த்தி முடிசூட்டி மாலைகள் சூட்டி அவரை முறையாக செங்கோல் முதலானவற்றை கையில் கொடுத்து அன்று முதல் அவர் அரசராக உரிமை பெறுபவராக செய்யப்படுவது. இப்படி சடங்கு முறைகள் பாண்டி நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் சேர நாட்டுக்கும் சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும், ஆனால் பெரும்பாலும் ஒன்று போல் இருக்கும். அதனால் சொல்கிறார், வெங்கட்களிற்றின் மிசை, சிவந்த கண்ணை கொண்டிருக்கக்கூடிய அந்த அரச யானை, அதாவது பட்டத்து யானை, களிற்றின் மிசை நின்று, யானையை விட்டு கீழே இறங்கி இழுச்சி, எங்கே அரண்மனை வந்ததுனால அதை விட்டு கீழே இறங்கி, வேரி தொங்கல் சுடர் மாலைகள், அப்படியே அங்காங்கு பூ மாலைகள் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது. இது முடிசூட்டுகின்ற இடம், அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் வேரி தொங்கல், இங்கே வேரி என்பதுக்கு தேன், தேன் பொருந்திய மலர்கள் அப்படியே கட்டி தொங்க விடப்பட்டிருக்கின, வேரி தொங்கல் சுடர் மாலைகள் சூழ் முடிசூடு சாலை, அவரை முடிசூட்டுகின்ற இடம் அப்படி முடிசூடு சாலை, அங்கட் கொடுப்புக்கார், அந்த இடத்துக்கு அவரை அழைத்து சென்று அழைத்துட்டு போனாங்க. அங்கே ஒரு சிம்மாசனம் போடப்பட்டிருந்தது, அவர் அந்த சிம்மாசனத்தில் அவர் அமர்த்தினார்கள். எனவே அரியாசனத்து ஏற்றி, அதுக்கப்புறம் என்ன செய்ய, அப்புறம் தான் சடங்கு நடக்குது. இப்போ நீங்கள் வேள்வி தொடங்கணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம பொதுவாக நம்ம தெரிகிற மாதிரி சொல்லணும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மன்னர் வந்து அமர்ந்துட்டார், இனி இவர் தான் மன்னர் ஆக போகிறார். அந்த சடங்குகள் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு விண்ணப்பம், கையில் தண்ணியெல்லாம் கொடுத்து பூவெல்லாம் தொட்டு கும்பிட சொல்லி பூசை தொடங்கிடலாங்களா, உங்களுக்காக காத்து நிற்கிறோம், மன்னர் ஆணையிட்டால் தொடங்கி விடலாம், ம் நடக்கட்டும் அப்படி சொல்லணும் இல்லையா. அப்போ வந்து இவர் பூவெல்லாம் தொட்டு கொடுக்கணும், அப்படி தொட்டு கொடுத்த பிறகு அந்த வழிபாடு தொடர்ந்து நடைபெறும். அதுபோல் இவரை அரியாசனத்தில் வைத்து அமர்த்தி ஒற்றை திங்கட்குடை கீழ், அப்படி வெண்கொற்ற குடை அவருக்கு மேலே, அந்த சிம்மாசனத்து மேலே அந்த குடை இருக்கிறது, குடையின் கீழே சிம்மாசனத்தில் அமர்வித்து உரிமை செயல் சூழ்ந்து செய்வார். அப்போ அந்த வேள்வி முதலானவற்றை செய்ய தொடங்கினாங்க. வழிபாடு முடிந்தது. வழிபாட்டின் முடிவில் அமைச்சர் முதலானவர்கள்
வந்து அந்த ஆகுதி முதலானவற்றை கொடுத்த பிறகு செய்ய வேண்டிய சடங்குகள் இனிமேல் தான் வருது. சொல்கிறார், மன்னும் திசைவேதியின் மங்கள ஆகுதிக்கண், மன்னும் திசைவேதியின் மங்கள ஆகுதிக்கண், துண்ணு சுடர் வன்னி வளர்த்து துதைந்த நூல் சூழ் பொன்னின் கலசங்கள் குடங்கள் பூரித்த தூ நீர் உண்ணும் செயல் மந்திர யோகர் நிறுத்தினார்கள். ஒரு நல்ல ஒரு குறிப்பு. இந்த குறிப்பு நாம் எவ்வளோ தூரம் கவனிக்கிறோம்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. மண்ணும் திசை வேதியின் மங்கள ஆகுதிக்கண், அதாவது வேதி அப்படின்னா கலசம் வைக்கிற மேடைக்கு வேதிகைன்னு பேர். நீங்கள் வேள்விச்சாலைக்கு போனீங்கன்னா நடுவில் மேடை கட்டியிருப்பாங்க, ஒரு 2.5 அடி, 2.5 x 2.5, அல்ல கொஞ்சம் நிறைய குடங்கள் இருந்தால் 3x3 அப்படின்னு ஒரு கணக்கு. எப்போவுமே மேடை கருவறை முதலானவைகளெல்லாம் சதுர அளவில் தான் இருக்கும். 4x4, 5x5, 8x8, 10x10 அப்படி சதுரமாகத்தான் இருக்குமே. செவ்வக அமைப்பில் கருவறை இருக்காது. பெரும்பாலும் நமக்கு நீங்கள் ஒரு கோயில் அமைப்பை நீங்கள் ஆலய விதி என்று பார்த்தீங்கன்னா சிற்ப சாஸ்திர அடிப்படையில் அந்த நூல் சொல்லுகிற அடிப்படை என்னென்னா, கருவறை என்றால் 3x3, 6x6, 8x8, 10x10 அப்படி ஒரு கணக்கு இருக்கும். நீங்கள் மனையடி சாத்திரம் என்கிற சாத்திர கணக்கெல்லாம் இங்கே செல்லாது. நிறைய பேர் அதை வேறு இதில் பூந்து வச்சு அவங்க தெரிஞ்சது அதுதான், எனவே அந்த வாஸ்தை வச்சுக்கிட்டு இதில் கொண்ட கோயிலில் கொண்டு அந்த வாஸ்தை நுழைச்சிக்கிட்டு சிரமப்படுற நிலைமையெல்லாம் உண்டு. அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை, நமக்கு இங்கே உரிய இடம் மட்டும் பார்த்துக்கணும். அந்த மண்ணும் திசை வேதிகை, வேதிகை என்பதுதான் வேதியின் அப்படின்னு சொல்கிறார். மங்கள ஆகுதிக்கண், எனவே அந்த மூர்த்தி நாயனார் அமர்ந்திருக்கிற இடத்துல நேர் அவருக்கு எதிர்த்து மாதிரி ஒரு மேடை வைத்து மேடையில் கலசம் வச்சுருக்கிறாங்க. கலசத்து பக்கத்தில் குண்டம் இருக்கிறது, சமித்து பொருள்கள் வேள்விக்குரிய ஆகுதி பொருள்கள்லாம் வைத்து வேள்வி வளர்த்தாங்க. அந்த தீ வளர்த்தார்கள் சொல்லப்பாங்க. ஆகுதிக்கண் துண்ணும் சுடர் வன்னி வளர்த்து, வன்னி அப்படின்னா நெருப்புன்னு அர்த்தம், வன்னி வளர்த்து நெருப்பை வளர்த்து. அப்போ வேதிகை என்ற அந்த அந்த இதுக்கு முன்பு அமையப்பட்ட குண்டத்தில் வேள்வி தீ வளர்த்தினார்கள். அதுக்கப்புறம் தருகிற ஒரு குறி பாருங்க, துதைந்த நூல் சூழ் பொன்னின் கலசம், அதாவது இந்த குடம் வைத்திருக்காங்க பாருங்கள், தங்க குடம் பொன்னின் கலசம், அதான் குடமாக இருக்குது. அந்த குடத்தில் நூல் எப்படி சுற்றப்பட்டு இருக்குது, நெருக்கமாக. ரொம்ப குறிப்பு. ஏன் இதை சொல்ல தெரியுங்களா, நிறைய இடங்களில் நீங்கள் கலசத்தை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நூல் அங்கே ஒரு நூல் சுற்றி கலசம்னு வச்சுருப்பாங்க பேருக்கு. ஒரு காலத்துக்கு அதையாவது பயன்படுத்தினாங்க. இன்றைக்கெல்லாம் கல்யாணத்துக்குலாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நூலே சுற்றுறதில்ல, சொம்ப தூக்கி வச்சு தேங்காயை வச்சா கலசம் ரெடி. நாம் யாராவது எங்கள் சாமி நூலை காணாமேன்னு யாராவது கேட்டால் தானே ஆச்சு, ஒருத்தரும் கேட்கறதில்ல. அரிசி கொட்டி கலசத்தை வச்சு தண்ணி ஊற்றி மாந்தலை வச்சு தேங்காயை வச்சாருன்னா கலசம் ரெடி. அந்த கலசம் என்பது நூல் சுற்றப்பட்டிருப்பது தான் வழிபாட்டுக்குரியது. அப்படி கலசத்தை அப்படி நூல் சுற்றி பயன்படுத்துகிறோமான்னு நீங்கள் சிந்திக்கணும். அந்த நூல் நெருக்கமாக இருக்க வேணும். அந்த வரி பாருங்கள், துதைந்த நூல், துதைந்தன நெருக்கமாக. இங்கே ஒரு நூல் அங்கே ஒரு நூல் சுற்றுவது முறையல்ல, நெருக்கமாகத்தான் நூல் சுற்றப்பட்டு இருக்க வேண்டும். இந்த பாட்டுக்கு சீக்கேசியா உரை படிச்சிங்கன்னா தற்காலத்தில் இந்த நூல் சுற்றுவதில் கூட சரியாக சுற்றப்படாமல் பயன்படுத்துகிற நிலையெல்லாம் இருக்கிறது அப்படின்னு அவர் காலத்துக்கு எழுதியிருக்கிறார். நம்ம காலத்து நூலே சுத்தாமல் விட்டுட்டாங்க. ஏன் சுத்துனாத்தானே தோறந்தோறமாக சுத்துனு சொல்லுவாங்க, சுத்தவே வேண்டாம் அப்படின்னு இருக்கிற நிலைமை இருக்கிறது. இதெல்லாம் ஏன் சொல்லணும் தெரியுங்களா, நீங்கள் நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த கலசம் நூல் சுற்றிருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் பார்க்காம அப்படி ஏதாவது சுத்தாமல் இருந்தால், சாமி கொஞ்சம் நூல் நல்லா சுற்றி வைங்க, 10 நிமிஷம் தாமதமானான்னு பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் நாம் என்ன தெரியுமோ, ஐயோ அதை ஏதாவது சொன்னோம்னா அவர் ஏதாவது சொல்லிட்டார்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் சொன்னாலும் ஒன்றும் ஆகாது. நாம் சாமிக்குரிய பணி செய்கிறோம். எனவே அந்த வழிபாட்டை பயன்படுத்துகிற குடம் நூல் நெருக்கமாக சுற்றப்பட்டு இருக்க வேண்டும். அந்த குறிப்பு மூர்த்தி நாயனார் புராணம் சொல்லுது. எனவே அந்த வேள்வி தீ வளர்த்து நெருங்கிய நூல் சுற்றப்பட்டு இருக்கிற பொன் கலசம், குடங்கள் பூரித்த தூ நீர் அப்படிங்கிறார். எனவே பொன் கலசங்களும்
குடங்களும் நிறைவித்து தூய்மையான அந்த நீர் கங்கை தீர்த்தம் முதலான புனித தீர்த்தங்களெல்லாம் கலசத்தில் விட்டு இல்லைங்களா, கங்கை அப்படின்னு ஏன் சொல்லலாம், புனித நீரெல்லாம் கங்கை தான், அதனால் கங்கை நீர் முதலான எனவே புனித தீர்த்தங்கள்லாம் விட்டு மந்திரங்கள் சொல்லி அந்த வழிபாட்டை அவர்கள் நிறைவு செய்கிறார்கள். எனவே அந்த கலசத்தில் திருவருக்கருணையை எழுந்தருளச் செய்து தூபதீபங்கள் காட்டி அமுது செய்து போற்றி செய்து வேள்வித்தி வளர்த்து பூரணாகுதி என்கிற நிறையவி கொடுத்து இந்த சடங்குகளெல்லாம் நிறைவு செய்கிறார்கள். அப்படி செய்த பிறகு என்ன நடக்கும் அடுத்து, இப்போ இந்த குடநீர் அவருக்கு அபிஷேகம் செய்யணும், அபிஷேகத்துக்கு பிறகு அவருக்கு ஆடை உடுத்த வேண்டும், ஆடை உடுத்திய பிறகு முடிசூட்ட வேண்டும். இப்போ மஞ்சன சாலை அப்படிங்கிற வகையில் அவர் இருக்கையில் அமர்ந்தவருக்கு பக்கத்தில் இருக்க வைத்து இந்த குடநீட்டு செய்து பிறகு ஆடை மாற்றி வந்த பிறகு அல்லது ஆடை மாற்றும் பொழுதே அரசருக்குரிய ஆடைகள்லாம் உடுத்தி பாண்டி நாட்டின் அடையாளமாக இருக்கிற முத்து மாலைகளை எல்லாம் போட்டு, ஏன் முத்து பாண்டி நாட்டின் அடையாளம், எனவே முத்து மாலைகள்லாம் அணிவித்து அப்புறம் தலையில் மகுடம் சூட்டணும். அதை மட்டும் இங்கே வந்து உட்கார்ந்து அரியாசனத்தில் உட்கார்ந்து அமைச்சர் முதலானவர்கள் எப்படி இப்போ நீங்கள் திருமணத்தில் மங்கள நான் எடுத்து சபைக்கெல்லாம் காட்டி இதோ இப்பொழுது திருமாங்கல்யம் கட்டப்போகுதுன்னு காட்டுறோம், அந்த மாதிரி முடி எடுத்து எல்லோருக்கும் காட்டி வேந்தர் பெருந்தகி முடிசூட்ட போகணும். அதுக்குரிய அந்த சமய சடங்குகளை செய்கின்ற அந்த குரு இருப்பார், அவர் அந்த வழிபாட்டை செய்து அதை எடுத்து அவருக்கு தலையில் சூட்டணும். நீங்கள் சோழ பேரரசருக்கு தில்லைவாழ் அந்தணர்கள் முடிசூட்டி இருக்கிறார்கள் என்பது கூற்றுவநாயனாருடைய புராணம், அங்கே படிச்சிங்கன்னா அந்த செய்தி இருக்கிறது. அவர்களுக்கு வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக சோழர்களுக்கு முடிசூட்டியவர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள். இந்த குறிப்பு சேக்கிழார் பதிவு செய்திருக்கிறார் கூற்றுவநாயனார் புராணத்தில். அதனால் இப்போ அந்த சடங்கெல்லாம் செய்யணும், இப்போ அதுக்கு தயாராகிறார்கள். அப்படி ஆகின்ற பொழுது சொல்லார், வந்து உற்று எழு மங்கள மாந்தர்கள், வந்து உற்று எழு மங்கள மாந்தர்கள், தம்மை நோக்கி சிந்தை சிவமே தெளியும் திருமூர்த்தியார்த்தாம், முந்தை செயலாம் அமன் போய் முதல் சைவம் ஓங்கில், இந்த புவி தாங்கி இவ் இன் அரசு ஆள்வது என்றார். இந்த மந்திர வேள்விகளை செய்த அந்த புனிதத்தன்மை உடைய செயலை செய்தவர்களெல்லாம் சடங்குகளை முடித்து கொண்டு மூர்த்தியாரிடத்தில் வருகிறார்கள். எனவே தன்னுடைய அறிவில் சிவத்தையே சிந்தித்து கொண்டிருக்கின்ற மூர்த்தியார், அவங்க அப்படியே வழிபாடு செய்துட்டுருக்கிறாங்க. இவர் எப்போதும் பெருமானுடைய திருவருளையே நினைந்து கொண்டிருப்பார். ஏன், மாது அங்கம் எருத்தில் கொண்டவர், அந்த எருதில் இருக்க பெருமானை நெஞ்சத்தில் கொண்டவர். அதனால் சிந்தையில் சிவபெருமானை வைத்து தெளிவு பெற்றிருக்கின்ற மூர்த்தியாரிடத்தில் வந்து வணங்கி அந்த மங்கள செயல்களெல்லாம் செய்து முடித்தவர்கள் வந்து வணங்கி சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், மூர்த்தி நாயனார் என்ன சொல்கிறார், முந்தை செயலாம் அமன் போய், இப்போ இந்த மண்ணை எனக்கு முன் சமணச்சார்பில் இருந்த மன்னன் இந்த மண்ணை தாங்கி நிற்கிறான், எனவே அமன் சார்பு போய் முதல் சைவம் ஓங்கில், இந்த புவி தாங்கி இன் அரசு ஆழ்வன். அவர் சொல்கிறார், அந்த சமணச்சார்பு நீங்கி முதல் சைவம் ஓங்குவதானால் இந்த உலகை தாங்கி இனிய ஆட்சி செய்வேன் என்று சொல்லுகிறார். அமைச்சர்கள், மன்னா நாம் முடிசூட்டும் நேரம் வந்துவிட்டது, தாங்கள் மஞ்சன சாலைக்கு எழுந்தருள வேண்டும் அப்படின்னு விண்ணப்பம் செய்ய வந்து நிற்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, அதாவது என்ன சொல்வது, நிறைவான ஒரு எச்சரிக்கை என்று சொல்லலாம், கட்டளை என்றும் வைத்து கொள்ளலாம். ஏன், இங்கே பாருங்கள், நான் திருநீற்று சார்பு உடையவர், எனவே என் ஆட்சி சைவ நெறி சார்ந்த ஆட்சியாகத்தான் இருக்கும், நீங்கள் ஒத்துக்கொண்டால் பொறுப்பு ஏற்கிறேன் இல்லையா அப்படிங்கிற நிலையில் இருக்கிறார். அதைத்தாங்க சொல்லார், முந்தை செயலாம் அமன் போய் முதல் சைவம், சைவமாகிய அந்த நெறி இந்த மண்ணில் ஓங்குமாயின் இந்த புவி தாங்கி இன் அரசு ஆழ்வன். நினச்சி பாருங்க, இப்போ நம்மக்கிட்ட அப்படி ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஏற்றாற்போல் நான் மாறிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுமே ஒழிய நாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து இப்படியெல்லாம் இருக்க முடியாதுங்க. அதெல்லாம் அப்போ இருந்தோம், இப்போ நமக்கு அந்த இடத்துக்கு தக்கவாறு இருக்கணுமா இல்லைங்களா அப்படின்னு மாறிடுவோம்.
இதாங்க நம்ம நிலைமை அது. ஆனால் மூர்த்தியார் அதில் உறுதியாக நிற்கிறார். எனவே அமைச்சர்கள் அப்படி சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ஆகட்டும் வெந்தே, தாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று, ஏன் இது வழி வழியாக சைவனில் இருந்த நாடு தான், இப்போ தான் சமன் சார்புக்கு போச்சு, எனவே நீங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்பது எங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியது தான் அப்படின்னு அமைச்சர் பெருமக்கள் வணங்குகிறார்கள். சொல்லார் பாருங்க, அவ்வாறு மொழிந்தது கேட்ட அமைச்சரோடு, அவ்வாறு மொழிந்தது கேட்ட அமைச்சரோடு மெய் வாழ் தரு நூல் அறிவின் மிகு மாந்தர் தாமும் எவ்வாறு அருள் செய்தனை மற்றவை அன்றி யாவர் செய்வார் பெரியோய் என சேவடி தாழ்ந்து. அவங்க சொன்னாங்க, மூர்த்தியார் இவ்வாறு இன் அருள் செய்வன் சைவம் ஓங்கில் முதல் சைவநெறி ஓங்குமெனில் ஆட்சி செய்வன் என்று சொன்ன உடனே அவ்வாறு சொன்னதை கேட்ட அமைச்சர்கள் எல்லாம் உண்மை நூல் அறிந்திருக்கின்ற நூல் மதிநூல் அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் சான்றோர்களும் அவை என தமிழ் சங்கம் இருந்தது, எனவே அவையில் இருந்த பெரியோர்களும் அதான் நூல் அறிவு மிக்கவர்களும், எனவே அவ்வாறு முடிந்தது கேட்ட அமைச்சரோடு மெய் வாழ்த்தரு நூல் அறிவின் மிகு மாந்தர். அப்போ என்ன, சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்ததல்லவா மதுரை, அந்த சங்கத்தில் இருந்த தலைமை புலவர் முதலானவர்கள் எல்லாம் சேர்ந்து உடன்பட்டார்கள். அதான் சொல்லார், தாமும் எவ்வாறு அருள் செய்தானே, என்ன பெருமானே நீங்கள் சைவ நெறி தலைக்கு ஆட்சி செய்வீர்கள் என்றால் அதைவிட எங்களுக்கு வேறு என்ன வேண்டி இருக்கிறது என்று அவங்க வணங்கி நிற்கிறாங்களாம். எனவே பெரியோய் நீ எவ்வாறு அருள் செய்தனையோ அவ்வாறு அன்றி வேறு செய்பவர் யார், உங்கள் ஆணைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நிற்கிறோம், நீங்கள் என்ன ஆணை பிறப்பிக்கிறீர்களோ அதை செய்வதற்கு நாங்கள் சித்தமாக இருக்கிறோம், மன்னர் பெருமானே முடிசூட்டி கொள்ள வேண்டும், இதுதான் அவங்க விண்ணப்பமாக இருக்கிறது. அப்படி சொன்ன உடனே அடுத்த பாட்டில் தான் இந்த வரலாற்றுக்குரிய செய்தியை அழகாக பதிவு செய்கிறார். நாம் சொல்ல முடியல, மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு மடிய, அந்த மும்மை என்பது இந்த பாட்டில் தான் இருக்குது பாருங்க. வையம் முறை செய்குவன் ஆகில், வையம் முறை செய்குவன் ஆகில் வயங்கு நீரே செய்யும் அபிடேகமாக செல்லும் களன்கள் ஐயன் அடையாளமும் ஆக அணிந்து தாங்கும் மொய்புண் சடை மாமுடியே ஆவது என்றார். இப்போ வேள்வி வளர்த்துருக்குறாங்க, கலசம் இருக்கிறது, இப்போ அவர் இந்த வழிபாடு முடித்த உடனே இப்போ இருக்கு இந்த குடநீர் நீரை அவருக்கு அபிடேகம் செய்யணும், அதுதான் அபிடேகம். அதுக்கப்புறம் அபிடேகம் முடித்த உடனே அவருக்கு ஆடை உடுத்தி முத்து முதலான மாலைகளை அடையாள மாலைகளை சூட்டணும், அது அடையாள மாலை. அடுத்தது தலையில் ஒரு மகுடம் வைக்கும், இதாங்க அரசாட்சியினுடைய முறை, இப்படி தான் காலங்காலமாக நடந்திருக்கிறது. மூர்த்தி நாயனார் சொல்லுகிறாரு, எனக்கு அபிடேகம் என்று சொன்னால் இந்த இறைவனுடைய வெற்றி பொருந்திய திருநீர் தான் எனக்குரிய அபிடேகம். எனவே நீங்கள் இப்போ இந்த வேள்வி செய்து கலச நீரெல்லாம் விடுறீங்களே அதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை, அது உங்களுக்கு முறையாக இருந்துட்டு போகுது, ஆனால் எனக்கு திருநீர் தான் அபிடேகம். அது சொல்ல பாருங்க, வயங்கு நீரே செய்யும் அபிடேகம். அது என்ன வயங்கு நீர், வயங்கு என்பது இறைவன் அணிந்திருக்கக்கூடிய அந்த திருநீர். எனவே சிவன் தின்தோல் நீரு கண்டனை ஆயினும் நெக்கிலை காயம் என்பது மணிவாசக பெருமானுடைய வாக்கு, ஆலாவாயான் திருநீரே என்பது ஞானசம்பந்தர் வாக்கு. அதனால் அந்த வயங்கு நீரே, அதாவது நம்மை வயங்குவிக்கும், அதாவது விளக்கம் செய்கின்ற திருநீர் என்று பொருள். எனவே அந்த விளக்கம் பொருந்தி இருக்கக்கூடிய திருநீர் தான் எனக்கு அபிடேகம். எனவே திருநீரை தவிர நீங்கள் தனியாக எனக்கு அபிடேகமெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து சொன்னார், செலுங்கலன்கள் ஐயன் அடையாளம், நீங்கள் சொல்லுகின்ற இந்த முத்து மாலை அந்த மாலை இந்த மாலை இதெல்லாம் நீ போட மாட்டேன், நான் எனக்கு மாலை என்றால் உருத்திராக்கம்தான் மாலை, எனவே எனக்கு அடையாள மாலை உருத்திராக்கம்தான். அடுத்தது நீங்கள் மகுடம் கொண்டு வந்து தலையில் வைக்கிறேன்னு சொல்லிங்க, எனக்கு இயல்பாகவே சடை இருக்கிறது, இந்த சடை சிவபெருமானுடைய அடையாளம், எனவே இந்த சடையே மகுடமாக, இந்த சடைக்கு மேலே இன்னொரு மகுடம் வைக்க வேண்டிய, ஏன் கொஞ்சம் சடை வைக்கிற நம்ம மகுடம் வைக்கணும், கொஞ்சம் சிகை அலங்காரம் பண்ணிட்டால் நல்லா இருக்குங்க, கொஞ்சம் ஏதாவது பண்ணிக்கலாமா மன்னர் பெருமானே அப்படின்னு கேட்டான், வெட்டிக்கப்பா வேணுங்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்கிறதில்லை, ஏன்
நாம இருந்தால் அப்படி தான் சொல்ல போகிறோம், சரி வெற்றிக்க ஆனதாக ஆகட்டும் அப்படின்றோம். அவர் அப்படி இல்லை, இந்த சடை முடியே மகுடம், எனவே எனக்கு தனியாக ஒரு மகுடம் சூட்ட வேண்டியதில்லை, தனியாக நீராட்ட வேண்டியதில்லை, தனியாக நீங்கள் அடையாள மாலை என்று தனியாக இருக்கும். ஏன்னா உருத்திராக்கமே அடையாள மாலை, திருநீரே நான் செய்கின்ற அபிடேகம், சடை முடியே எனக்கு மகுடம், இதுவே உம்மையால் உலகாண்ட மூர்த்தியார். இந்த மூன்று தான் அவருக்கு அடையாளம். ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்க மன்னர் திருநீற்று கோலத்தோடு உருத்திராக்கம் தணிந்து சடைமுடியோடு ஒரு மன்னர் ஒரு பேரரசை ஆண்டிருக்கிறார். சிந்திச்சு பாருங்கள், தமிழ்நாடு என்ற பெயரே பாண்டி நாட்டுக்குத்தான் உரியது. அது பின்னாளில் இன்றைக்கி நாம் இருக்கிற எல்லா பகுதியும் சேர்த்து தமிழ்நாடு ஆயிடுச்சு. நீங்கள் பெரிய புராணத்தில் தமிழ்நாடு என்ற சொல்லுக்கு எது உரியதுன்னு கேட்டால் பாண்டி நாடு தான். இதை சேக்கிழார் பெருமான் எங்கே பதிவு செய்திருக்கா தெரியுங்களா? மறைக்காட்டில் ஞானசம்பந்த பெருமான் அப்பர் பெருமான்கிட்ட விடை பெற்று செல்லுகிற இடத்துல வச்சிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு புறப்பட்டு சென்றார் அப்படிங்கிற இடம் அங்கே இருக்குது. தமிழ்நாடு என்கிற பெயரை நாம் யாரோ சொன்னாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். முத முதல்ல தமிழ்நாடு பேர் சொன்னவர் சேக்கிழார் பெருமான். அப்புறம் தான் இன்றைக்கி அரசியல் அமைப்பில் வேறு யாரோலாம் சொல்லியிருக்கிறாங்க, இன்றைக்கி பேர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அரசியலில் இருக்கக்கூடிய சொல்வதற்கு முன் 1000 ஆண்டுக்கு முன் இல்லைங்களா, நம்ம இன்றைக்கி 12 இன்றைக்கு இன்றைய காலத்தை சொல்லணும்னா ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு மேல் அவர் சொன்ன செய்தி அன்னைக்கே இந்த நூலை பாடும்போது பாண்டி நாட்டை தமிழ்நாடுன்னு சொன்னார். மணிவாசக பெருமான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்தார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாண்டி நாட்டை அந்த சொல்லுகிற சிறப்பு அங்கேயும் சொல்லியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் சேக்கிழார் பெருந்தகை முதல் முதலாக தமிழ்நாடு என்ற பெயர் அவர் தான் சொன்னார். இந்த பெயர் தான் இன்றைக்கி நமக்கு மாநிலம் முழுக்க பரந்த பெயராக நிற்கிறது என்பதை நாம் எண்ணி பார்த்து கொள்ளலாம். எனவே வையம் முறை செய்குவன் ஆகில் வயங்கு நீரே செய்யும் அபிடேகமும் ஆக செலுங்கலன்கள் ஐயன் அடையாளமும் ஆக அணிந்து தாங்கும் மொய் புன் சடை மாமுடியே ஆவது என்றார். அப்படி சொன்ன உடனே அமைச்சர் பெருமக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த மூன்றையும் கொண்டு ஆட்சி செய்கிறார் என்று இம்முறை கட்டலும் எல்லையில் கல்வியோரும் வன்தின் மதி நூல் வளர் வாய்மை அமைச்சர் தாமும் நன்று இங்கு அருளாம் என நன்று இங்கு அருள் தான் என நற்றவ வேந்தர் சிந்தை ஒன்றும் அரசு ஆள் உரிமை செயலான உய்த்தார் அப்படி சொல்லும்போது சொன்னார். மன்னன் இவ்வாறு சொன்னதை கேட்ட மாத்திரம் என்று இவரை கேட்டலும் எல்லையில் கல்வியில்லோரும், அதாவது கல்வியில் கரை கண்டிருக்கக்கூடிய மதிநூல் மிக்கவர்களாக இருக்கக்கூடிய சான்றோர்களும் வன் தின் மதி நூல் வளர் வாய்மை அமைச்சர் தான், அமைச்சர் இங்கே முதலமைச்சர் என்று பொருள். எனவே நல்ல வலிமை மிக்கதாகிய திண்மையான அறிவு கொண்டிருக்கின்ற அதிலும் நல்ல வாய்மை உடையவராகிய மதிநூல் அமைச்சர் தாமும் நன்று இங்கு அருள் தான். சாமி நீங்கள் அருள் செய்ததை நாங்கள் முழுமையாக ஏற்கிறோம். எனவே அந்த மகுடம் வேண்டாம், இந்த அணிகலன்கள் வேண்டாம், இந்த கலச நீர் ஆட்ட வேண்டியது இல்லை, தாங்கள் திருநீரே பூசிக்கொள்ளலாம், உருத்திராக்கமே அணிந்து கொள்ளலாம், சடைமுடியே தங்களுக்கு மகுடமாக இருக்கட்டும், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மன்னர் பெருமான் என்று முதல் அமைச்சர் மொழிந்தார். மற்றவர்கள் பின்மொழிந்தார்கள். அதான் சொன்னார் நன்று இங்கு அருள்தான் என நத்தவ வேந்த சிந்தை ஒன்றும் அரசு ஆள் உரிமை செயலான உய்த்தார். அவ்வாறு சடங்குகளை எல்லாம் இவ்வாறு அரசு ஆள்வதற்குரிய உரிமைகளை அவற்றையெல்லாம் இந்த மூன்று பொருளை பொருளாக கொண்டு ஆட்சி புரிந்தார் மூர்த்தி நாயனார். மாடு எங்கும் நெருங்கிய மங்கள ஓசை மல்க சூடும் சடை மௌலி அணிந்தவர் தொல்லை ஏனம் தேடும் கழலா திரு ஆலவாய் சென்று தாழ்ந்து நீடும் களிற்றின் மிசை நீன் மருகு கூடு போந்தார் சொல்லாரு. மாடு எங்கும் நெருங்கிய மங்கள ஓசை, இவர் அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்ற நிலையில் மங்கள ஒலிகள் முழங்கப்பட்டன. முதல்ல யானை மீது ஏற்றப்பட்டது இவர் வேந்தர் என்று அறிவிக்கும் போது முழங்கிய முரசு, இப்போ அப்படி இல்லை, ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு முழங்குகின்ற முழக்கம். அதனால் மாடெங்கும் நெருங்கிய மங்கள ஓசை மல்க
சூடும் சடை மௌலி அணிந்தவர், சடையே மகுடமாக கொண்டவர், சூடும் சடை மௌலி அணிந்தவர் தொல்லை ஏனம் தேடும் கழலார். எனவே சடையை மகுடமாக கொண்டவர் சிவபெருமான், சடாமகுடர். அவர் இருக்கக்கூடிய ஆலவாய் பன்றி வடிவமெடுத்து தேடியும் காண முடியாத திருவிடனுடைய பெருமான் விற்றிருக்கின்ற ஆலவாய் நோக்கி செல்கிறார். ஆக தொல்லை ஏனம் தேடும் கழலார் திரு ஆலவாய் சென்று. இதில் ஒரு குறிப்பு சேக்கிழார் எப்படி உணர்த்திருக்கிறார்னா, அரச பொறுப்பு ஏற்ற பிறகு முதல்ல சொக்கநாதனை வந்து வணங்குறார். யானை ஏற்றி கூட்டிட்டு வந்துருச்சு, இப்போ அரசர் ஆகிட்டார். அரசர் ஆன பிறகு அவர் செய்த முதல் காரியம் என்னென்னா, கோயிலுக்கு சொக்கநாதனை போய் வணங்க போகிறார். இந்த வணங்க போனார் தான் சொன்னாரே ஒழிய எப்படி போனார்னு சொல்லலை. ஆனால் திரும்பி வரும்போது யானை மேலே வர்றார். அப்போ நீங்கள் என்ன கருத்தில் வச்சுக்கணும், இறைவனை காணும் பொழுது செல்வதற்காக சென்றவர் யானை மீது செல்லவில்லை, அவர் போய் வணங்கினார். திரும்பி வரும்பொழுது பட்டாபிஷேகம் ஆயிருச்சு அல்லவா, மக்களுக்கு யானை மீது காட்சி கொடுத்தாகணுமே அரச கோலத்தில். எனவே அரசராக ஆன பிறகு அவர் அந்த யானை மீது அமர்ந்து காட்சி கொடுக்க வேண்டும். இதுதாங்க திருமடங்களிலும் மரபு. முதல்ல குருமகா சன்னிதானத்துக்கு வழிபாடு செய்திருவாங்க, இவர் தான் அடுத்த குருநாதர் என்று. எல்லாம் முடித்த பிறகு ஒரு நாள் குறித்து வழிபாடு செய்து கலச நீராட்டி நாள் குறித்த பிறகு இவருக்கு கொழு காட்சி கொடுத்து அவரை பல்லக்களை வச்சு திருவீதி உலா செய்யணும். அப்போ தான் இவர் சன்னிதானமாக அங்கீகரிக்கப்பட்டார் என்பது கொழு காட்சியிலும் பல்லக்களை ஏற்றி எல்லாம் மக்கள் கொண்டாடு இன்று வரை பின்பற்றுகின்ற மரபு. அப்போ கோயிலுக்கு போகும்போது எப்படி சென்றிருப்பார், சேக்கிலால் சொல்லலை, நீங்கள் வருவித்து கொள்ள வேண்டும். அவர் நடந்து சென்றிருப்பார், ஏன் இறைவனை காணப்போகிறோம் என்கிற உணர்வில் நடந்து சென்றார். வழிபாட்டை முடித்து மக்களை காண வருகிறார், யானை மீது அமர்ந்து காண வருகிறார். எனவே தேடும் கடலார் திரு ஆலவாய் சென்று தாழ்ந்து நீடும் களிற்றின் மிசை நீடு மருகூடு போந்தார். மருகுன்னா தெரு, அந்த தெருக்களில் என்ன பண்ணார், யானை மீது அமர்ந்து திருவீதி உலா என்று சொல்லக்கூடிய உலாவினை புறப்படுகிறார் நம்முடைய மூர்த்தி நாயனார் என்பதை எடுத்து காட்டுகிறார். மின்னும் மணி மாளிகை வாயிலின் வேழம் மீது தன் நின்றும் இழிந்து தயங்கு ஒளி மண்டபத்தில் பொன்னின் அரி மெல் அணை சாமரை காமர் பூங்கால் மண்ணும் குடை நீழலில் இருந்தனர் வையம் தாங்கி. இந்த சொல் பாருங்கள், மின்னும் மணி மாளிகை, இந்த அரசுலாம் வீதியில் யானை மீது அமர்ந்து அப்படியே உலா வந்தவர் அரண்மனை வந்தது, வந்தோன்னே இறங்கினார். மின்னும் மணி மாளிகை வாயிலின் மீது வேளம் தன்னின்றும் இழிந்து, யானை விட்டு கீழே இறங்கி நேராக எங்கே போகிறாரு, அரசர் ஆட்சி செலுத்துகின்ற அத்தாணி மண்டபம், தயங்கு ஒளி மண்டபத்திற்கு, அதான் அத்தாணி மண்டபம் ஆட்சி செலுத்துகிற இடம். அங்கே வந்து பொன்னின் அரி மெல் அணை சாமரை காமர் பூங்கால் மண்ணும் குடை நீழல், அப்படியே வெண்கொற்ற குடை அமர்ந்திருக்க ரெண்டு பக்கம் சாமரம் வீசி கொண்டு இருக்கின்ற அந்த அரியாசனத்தில் வந்து அமர்ந்தார். எப்படின்னாரு, வையம் தாங்கி. அது எங்கே வையம் தாங்கின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, இறைவன் ஆணை பிறப்பித்தான் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று. எனவே ஒரு வகையில் ஆட்சி பொறுப்பு பாரம்தான், எனவே தாங்கி. நாம் ஆட்சி பொறுப்புனா மகிழ்ச்சின்னு நினச்சிட்ருக்குறோம், ஆட்சி பொறுப்பு என்பது ஒரு வகையில் பாரம் என்பதனால் அதை தாங்கி நிற்கிறார். ஏன், இறைவன் தாங்க வேண்டும் என்று. ஏன், இவர் அப்படித்தான் நினச்சார், திருநீற்று சார்புடைய ஒரு மன்னன் இப்புவியை தாங்க வேண்டும் என்று நினைந்ததனால இவரை அந்த திருநீற்று கோலத்தில் தாங்க வைத்தான். ஒரு வகையில் அது பாரம்தான், எனவே அரச ஆட்சி என்பது அரச பொறுப்பு என்பதும் நிச்சயமாக பாரம் என்பதை சேர்க்கலார். ஏன், அவர் முதலமைச்சர், அவருக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பாரம் என்று. எனவே பாரம் என்கிற சொல்லை இங்கே பயன்படுத்தி தாங்கி என்று அருள் செய்திருப்பதை நாம் நினைந்து பார்க்கக்கூடிய செய்தி என்பதை சொல்லி இன்றைய சிந்தனையை இந்தளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுடார் அடியார் அவர்வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவனம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க
மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் தென்னானுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஐந்தெழுத்து பெறுவேள். ஓம் நம சிவாய சிவாய நமவோம். 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 திருச்சிற்றம்பலம்.